செந்தமிழே உயிரே நருந்தேனே என் செயலினை மூச்சினை உணக்கழித்தேனே நைந்தாயனில் நைந்திடும் என் வாழ்வு நல்லதென்றால் அது உனக்கும் தானே என்று தமிழுக்காக பாடிய புரட்சிக் கவியின் வரிகளுடன் வாழ்க்கையை சித்தரிக்கும் ஓர் அருமையான பட்டிமன்றத்தை உங்கள் முன்னால் பெருமையுடன் சமர்ப்பிக்கின்றோம் வாழ்க்கையில் இனிமை சேர்ப்பது காதல் திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இதுவரை நாங்கள் பட்டிமன்றத்தில் கொடுத்த தலைப்புகள் அனைத்தும் மதுரையில் ராம்ஜி கிராமிய பாடல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகத்தான் தந்து வந்திருக்கிறோம் எங்களை இந்த தமிழகத்துக்கு முதன் முதல் அறிமுகம் செய்தது ஆடியோ கேசட் வாயிலாக ராம்ஜி தான் ஆனால் எங்களுக்கே தெரியாமல் நான் எங்கேயோ உட்காந்துருந்த இடத்துல ஒரு போட்டோவை எடுத்து அதை தூக்கி ஒரு கேசட்டில் போட்டு அதை ஒரு எங்கேயோ நாங்கள் பேசுனதை எடுத்து கணக்கு பண்ணி எப்படியோ சம்பாதிக்கணும் முடிவு பண்ணி ஒரு குரூப் தடுறாங்க இப்படி பிழைக்கிறதுக்கு பேசாமல் வேறு தொழில் பண்ணி பிழைச்சிடலாம் அதை பார்த்தோன்னே எனக்கே பரிதாமல் இருந்துச்சு நல்ல வேலை வேறு நேரத்தில் எங்கேயும் போட்டோ எடுத்து வேறு மாதிரி எங்கேயும் கொடுக்காமட்டாங்க கேசட்டுக்காவாது பயன்படுத்தினாங்களே இந்த மாதிரி நிலைமையில் இப்படி ஒரு புது தலைப்பை உங்கள்கிட்ட நாங்கள் அறிமுகம் செய்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக அதுவும் காதலை பற்றியும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றியும் ஒரு அருமையான தலைப்பு வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுப்பது என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஒவ்வொரு வயசுலேயும் ஒரு பெண் ஒரு மனிதனிடம் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள் சின்ன வயசில் ஒரு ஆறு ஏழு வயசில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் ஒன்றா மண்ணாக பாண்டி விளாடுவாங்க குண்டு விளாடுவாங்க சோறாய்க்கு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த பயலு எங்கட அந்த பிள்ளைய இன்னும் காண அப்படின்ட்டு வீட்டில் போய் தேடி போவாங்க எங்கே அந்த பிள்ளை கூட நேற்று விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஆளை காண அப்படின்னு தேடி போனேன் அவங்க அம்மா இனிமே இங்கே அந்த பிள்ளைய தேடி வராது அப்படின்னு ஏக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவள் உட்காந்துட்டாடா அப்படி அப்படின்னு அப்படின்னா நேற்று எங்கள் தான் உட்காந்துருந்தா அப்படிமானு இவனுங்களுக்கு அந்த உட்கார்ற விவரம் இவங்களுக்கு தெரியாது நேற்று எங்கள் கூட தான் உட்காந்துருந்தா அப்படின்னு இல்லைடா உட்காந்துட்டான் இனிமேல் நீங்கள் அவள் கூட விளையாடப்படாது அப்படின்னு நான் புரியாமல் முழிக்கிறான் அந்த நேரத்தில் ஆனால் நாளாக நாளாக தெரிஞ்சுக்கிறான் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வயதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வை தீர்த்து கொள்வதற்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு ஆண்மகனுக்கு கட்டாயம் அதில் ரெண்டு வழி ஒன்று காதல் திருமணம் இன்னொன்று நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இது யாராருக்கு எந்த திருமணம் நடைபெறும்ங்கிறது அவங்கவுங்களுடைய சாமர்த்தியத்தை தான் அதில் எது வாழ்க்கையில் இனிமையை தருகிறது என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய விவாதப் பொருள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் கடவுளே வந்து காதல் பண்ணணும்னு நினைச்சாலும் அவரும் சிரமப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம முறிய அவர் அந்த வள்ளியை வந்து அவ்வளோ ஈஸியாக பிடிச்சாரு பிடிச்சார் வேட வேஷம் போட்டார் அங்கே போனார் இங்கே போனார் பாட்டை பிடிச்சார் அந்த பிள்ளைய ஒழுங்காக நெல் காய போட விட்டாரா அதை போட்டு வம்பு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாரு இத்தனைக்கு ஏற்கனவே முருகனுக்கு இன்னொன்று இருந்தும் ரெண்டாவது இதை பிடிக்கிறதுக்கு அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருனா முதல் துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்பாலும் எவ்வளோ சிரமப்படுவான்னு உங்களுக்கு தெரியும் முருகன் இன்னைக்கு வேறு காரியமாக வந்தால் கூட அவருக்கு எல்லா ரூட்லேயும் சிரமந்தான் தான் பழனியிலேருந்து முருகன் பிறப்பிட்டு இறங்கி வர்றாருயா அன்னைக்கு வந்து நேராக மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாரு போனோன்னே அந்த பிரின்ஸ்பாலுங்க கரஸ்பானுட்டு முருகா என்ன முருகா காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து அரோகரா அப்படின்னா முருகன் பார்த்தாரு எந்திரியா நான் என்ன உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்காக வந்தேன் வேறு எதுக்கு முருகா வந்திருக்கிறீங்க ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வேணுமியான்றார் உனக்கே முருகா அந்த வேண்டாத ஆசை அப்படின்னு எனக்கு இல்லையா என் பக்தன் ஒருத்தன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ரெக்கமெண்டேஷனுக்கு வர்றாங்க அப்புறம் நான் வராமல் இருந்தால் என் மரியாதை என்ன ஆகிறது அப்படிங்கிறாரு உடனே முருகா வேறு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கிட்டையும் பத்து லட்ச ரூபா வாங்குற முருகா நீ ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு சீட்டு வாங்கிக்க முருகா அப்படிங்க சீட்டு கேட்குறது யார் தெரியுமா ஐ ஆம் லார்டு முருகா அப்படின்ட்டு இருக்காரு யாராக இருந்தால் என்ன முருகா இன்றைக்கி நீ ரெக்கமெண்டேஷனுக்கு வருவே நாளைக்கு உங்கள் ஒன்றே கணேசன் வருவார் அப்புறம் உனக்கு சீட்டு கொடுத்த பார்த்துட்டு உங்கள் அப்பா சிவன் வருவார் அப்புறம் வேறு மாதத்துலேருந்து செவத்தியார் அந்தணியாரெல்லாம் வரிச்சா வருவாங்க அப்புறம் நான் எல்லாத்துக்கும் ஓசியில் சீட்டை கொடுத்துட்டு தலையில் துண்டை போட்டு உக்காந்துருக்கிறதுக்கா ஏதாவது முடிஞ்ச பழித்த வரைக்கும் பார்த்து கொடுத்துட்டு போயிரு முருகா அப்படின்னா முடியாது சீட்டு தர முடியுமா முடியாதுங்கிறார் முருகன் உடனே முருகனை மெதுவாக கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்கிறார் பிரின்சாலு நல்ல யோசனை ஒன்று சொல்கிறேன் முருகா பழனி மலையில் இருக்க ரெண்டு உண்டியலை ஒடிச்சின்னா ஒரு காலேஜே வாங்கிடலாம் முருகா அப்படின்னு உடனே முருகன் சொல்லியிருக்காரு ஏன் வைத்தரிச்ச உனக்கு தெரியாதியா அந்த உண்டியலில் காசு விழுகிற சத்தம் எனக்கு கேட்க உண்டியலை உடச்சி என்றதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் முக்கா தூட்டு என் கையில் இவனுக்கு கொடுக்க மாட்டான் அன்னைக்கு நான் கோமனத்தோடு போய் உட்காந்தவன் இன்னும் கோமனத்தோடு தான் இருக்கேன் ஆனால் என் பேரை சொல்லி நிறையா பேர் கட்டணம் கட்டிட்டேன் கார் வாங்கிட்டேன் இன்னும் எனக்கே இப்போ ஆபத்து வந்துடும் போல இருக்கு இங்கே வாரி என் முதுகை சுரண்டி அமெரிக்காவில் விற்றுருக்காங்க அப்படின்னாரு அந்த மாதிரி முதுகு முருகனுடைய முதுக அப்படியே பள்ளமாக போய் கிடஞ்சி பார்த்தாரு முருகன் உடனே பார்த்தியா முருகா உனக்கே இந்த கெதியா நீ அன்னைக்கு உலகத்தை சுற்றி பார்த்த பிற்பாடு இன்னும் போய் பார்க்கவே இல்லையா முருகா அப்படின்னு இப்போ மயிலில் போனதுக்கு போகலாம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வா முருகா உலகத்தையே மாற்றிட்டாங்க அப்படின்னு முருகன் சொல்கிறாரு உலகத்தையே மாற்றிட்டாங்க ஆமாம் ரெண்டு அணுகுண்டு போட்டாங்கன்னா என் ஆறுபடை வீடும் காலியாக போயிடும் போல இருக்கையா புதுசு புதுசாக என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஒன்று பிரின்சால் சொல்லியிருக்காரு இனிமேல் வேல் கம்பு வச்சிருந்தீங்கன்னா ஒன்னையும் கட்டத்துட்டு போயிடுவாங்க ஏகே ஃபார்ட்டி செவனோட போய் பழனிமலையில் உட்கார் அப்போ தான் முருகா நீ பொழைக்க முடியும் அப்படின்ட்டு முருகனுக்கு நம்பாலும் புழைக்கிற வழியை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறான் இந்த நிலைமையில் வாழ்க்கையில் இனிமை எங்கே இருந்து வரும் அவன் குடும்பத்தில் அவனுடைய வாழ்க்கை துணை அவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையில் இனிமை வருவதும் வராமல் இருப்பதும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து ஸ்டாம்ப் எடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் காலையில் ஒம்பது மணிக்கு ஒருத்தர் வந்து நூறுரூவாயை கொடுத்து ரெண்டு ஒரு ரூபா ஸ்டாம்பு கொடுங்க அப்படின்னு அறிவு இருக்காயா காலையில் நூறுரூவாயை கொண்டு வந்துட்டு ரெண்டு ஒரு ரூபா ஸ்டாம்ப் கொடுத்தா நான் என்ன சில்லற போயலா சில்லறையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஆள் வைக்கிறார் அதே நேரத்தில் ஒரு பதினாறு வயது பொண்ணு ஸ்டாம்ப் வாங்க வரட்டேன் வாங்க ஸ்டாம்பா அது நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு ஐம்பது விசா ஸ்டாம்பு கேட்குது உடனே அதை பார்த்துட்டு பரவாயில்ல போயிட்டு வந்த அப்புறம் கூட கொடுங்க இப்போ என்ன ஏன் அந்த ஆள் இவ்வளவு குணைக்கிறாரு அந்த வயசு அது வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுறதான் தான் ஒரு பாட்டில் சொன்னான் கல கலகலக்கும் எங்கள் அக்கா மக அவன் நடந்து வந்தா அப்படிங்க அந்த பஸ் ஸ்டாண்டு பல பளவழக்கம் அந்த பச்சை கிளி அவன் பறந்து வந்தா அப்படின்னு பஸ் ஸ்டாண்டே பல பழக்குது கடைவீதி கலகலக்குது யார் வந்தால் பச்சை கிளியும் எங்கள் அக்கா மகளும் வந்தால் பஸ் ஸ்டாண்டும் கடைவீதியும் ஒரு டைப்பாக மாறுது இது உலகத்தினுடைய இயல்பு யதார்த்தம் இப்படிப்பட்ட பெண்ணை வாழ்க்கை துணையாக அடைவதற்கு ரெண்டு வழி இப்படி அந்த ரெண்டு வழியில் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நிறைய பேர் இன்றைக்கி கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் பார்த்திங்கன்னா எல்லாருடைய டெண்டன்சியும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாருடைய மனநிலையும் எப்போதும் ஒரு நேரம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் குரூப்பாக உட்காந்து வெவ்வேறு விதமான விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு குரூப் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் கல்யாண வீட்டில் போடுற சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கு பேர் சாப்பாட்டு குரூப்னே பேர் போன தடவை பிரியாணி போட்டாங்க இந்த தடவை குஸ்கா போட்டு ஏமாத்திட்டாங்க அது சாப்பிட்றதுக்குனே வரும் கல்யாணம் வீட்டில் தாலியை கட்டினோடனே நேரம் எல்லாம் போட்டாங்களா ஆ போட்டாங்களா வாடா அப்படின்னு ஏ போட்டாங்க உடியா 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 அப்படின் கல்யாணம் முடிஞ்சா முடியலையா மாப்பிள்ளை என்ன ஆனார் மறுவழி போனானா வந்தானா கவலையே கிடையாது சோறு தான் அவனுக்கு எப்பையும் அதுக்குன்னே ஒரு செட்டு இருக்கு அதுக்கு பேர் தின்னு கட்ட குரூப்பு கருமாதி வீட்டிலையும் போய் உட்காந்துக்கிட்டு முட்டைக்கோசுக்கு உப்பு அவ்வளவா போடலையே அப்படின்னு கருமாதி வீட்டில் போய் என்னத்தையாவது போட்டானே தின்னு விட்டு போவேன் அங்கே உப்பு இல்லை காரம் இல்லைன்னு போய் பேசிகிட்டு இருக்கிறதா அது இது சாப்பாட்டுக்குன்னே ஒரு செட்டு இன்னொரு செட்டை கல்யாணம் வீட்டில் பார்த்தேன் அது என்ன பேசிகிட்டு இருக்குது கல்யாண பொண்ணு போட்டிருக்கேன் நகையை ஆராய்ச்சி ஒரு ஐம்பது பவுன் போட்டிருப்பாங்களா நிறையா சுற்றி இருக்குது ஏ பூரா கவரிங் மாதிரி தெரியுதுரா உரைச்சி பார்த்து பொண்ணை கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி அவனால் முடிஞ்ச ஒரு கழகத்தை அங்கே உண்டு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க இது கழகத்தை உண்டு பண்ணுறதுக்குனே ஒரு குரூப்பு நாட்டில் தெரியும் யாருக்காவது ஒருத்தருக்கு பிட்டை போட்டு விட்டு அவன் அடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா அப்படின்ட்டு அவன் போட்ட பிட்டு வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சான் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இன்னொருத்தையும் கல்யாணம் வீட்டில் போட்டிருக்க டெக்கரேஷன் அதை பார்ப்பாங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா சம்பாரிச்சா காசாக இருந்தாங்க ஏன் இப்படி போடுறேன் சூரியன் போட்டு பாரு ஒரு நல்ல காரியம் யாராவது பண்ணாக்க அந்த காசு நல்லபடியாக வந்ததே இல்லைன்னு அப்படின்னு இப்படியே பார்க்கறது நல்லா சம்பாரிச்சுட்டா ஏன் இப்படி போடுறேன் ஆ தாலியை பத்தாது அவன் பாட்டுக்கு ஐயாயிரம் ஆடெல்லாம் அடிச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி பயமாக பயமுறுத்துகிறான் அந்த மாதிரி அந்த டெக்கரேஷனை பார்த்தோன்னா பயப்புடுறேன் இது என்ன உண்மையிலே கல்யாணம் தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டெக்கரேஷனை பார்க்கறதுக்குன்னா ஒரு குரூப் வரும் இன்னொரு செட்டு இளைஞர்கள் பட்டாலாம் அது கல்யாண வீட்டுக்கு எதுக்கு வரும் தெரியுமா கல்யாணத்துக்கு வந்திருக்க பொண்ணெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது எங்கடா மாப்பிள்ளை ஒன்றையுமே காண இன்றைக்கி ஏன்னா கல்யாணம் விடா கேத விடா பூரா கிளடி கட்டியாக உட்காந்துருக்கு உங்களையெல்லாம் யார் கல்யாணத்துக்கு வர சொன்னது உங்கள் பிள்ளைகளெல்லாம் இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் ஆகும் இவன் ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவன் பூரா அதில் இருக்கேன் இன்னொரு செட்டு உட்காந்துருக்கேன் எதுலேயுமே சேராமல் தனியாக சேர போட்டு இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பார் இவர் ரொம்ப டேஞ்சரான ஆள் இந்த இப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உக்காந்துருப்பார் இதுக்கெல்லாம் யாருன்னா அந்த கல்யாண வீட்டில் செருப்பெல்லாம் காணா போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த இந்த ஆள் தான் பட்டிமன்றத்தில் பத்தாயிரம் பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க இடத்துல ஒரு ஆள் தனியாக கன்னத்தில் கை வச்சுட்டு இப்படி மேலே கீழே முழிச்சிக்கிட்டு இருந்தவர் தான் எங்களை இப்படி படம் போட்டு கடல கேசட் போட்டிருக்கிறார் அது மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அந்த மொழியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காராக்குன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அவர் கவனிச்சிட்டு போயிட்டார் பயங்கரம் வாழ்க்கையில் மனிதர்கள் பலவிதமான நிலையில் இருக்காங்க எந்த நேரத்தில் யாருக்கு எப்போ கோபம் வரும் எப்போ சோகமாக இருப்பான் எப்போ சந்தோஷமாக இருப்பானே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்குது எப்போ சில பேருக்கு கோவப்படுவான் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி திடீர்னு காலையில் ஆறரை மணிக்கு ஒருத்தன் தான் வர்றேன் நான் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் யாரும் பக்கத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் பக்கத்தில் வராத போ லேமி அளவுன்னு அப்படின்னா என்ன அவனால் மனுஷனா எப்படி தான் அந்த ஆளு பக்கத்தில் ஆளுங்க போவேன் வருவேன் பேசுவேன் இந்த மாதிரி ஆள் ஏதாவது ஒரு பொது இடத்துல இருந்தான்னா என்னத்துக்காக அந்த இடம் யோசனை பண்ணி பாருங்கள் காலையில் அஞ்சரை மணிக்கு டென்ஷன் ஆகிறது பயமாக இருக்கு அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா வீட்டில் பாருங்கள் எப்பயுமே நரகமாக தான் இருக்குது அந்த வீட்டில் காலையில் ஆறு மணிக்கு ஒய்ஃபை கூப்பிடறாரு ஏய் காபி உண்டாடி இப்படியா இது என்ன காப்பி கேட்குறாரா என்ன கேட்குறாருன்னு தெரியல அந்தம்மா அதுக்கு ஏய் அப்படி நாய் மாதிரி கத்துற அப்படி ஒன்று வேண்டி நானா நாய் ஓம் பரம்பரையே நாயிடி அப்படிங்கிறாரு ஒன்று இந்த ஆளு என்னை பற்றி பேசு என் பரம்பரையை பற்றி பேசுனேன் அப்புறம் நல்லா இருக்காதியா அப்படிங்க அந்த நேரத்தில் பார்த்து மையன் வந்து எப்போ வாத்தியாரே நாட்டு வாங்க ரூபா கேட்டார் அப்படிங்க போட அவங்க வாத்தியாரை தூக்கி குப்பையில் போடுற நாட்டு கேட்குற நேரம் கலதியார் அப்படின்னு காலையில் ஆறு மணிக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இப்படி பயங்கரமாக அடிச்சுட்டு கிடக்கிறது ஏன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் மனப்பான்மை இல்லாதனால தான் இப்படிப்பட்ட மனநிலைக்கு மத்தியில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரி தான் அது அதை சரியாக தேர்ந்தெடுக்காமல் விட்டவர்கள் அப்படி செய்திருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்பயே சொன்னாங்க இப்பயே சொன்னாங்க அப்பயே சொன்னால் நான் கேட்காம விட்டேன் அப்படின்னு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு இயங்குவது என்பது இந்த காலத்தில் சர்வசாதாரணமான நிகழ்ச்சியாக போச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு இரண்டு விதமான வழிகள் ஒன்று அந்த மனிதன் அல்லது அந்த பெண் தானே தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய உரிமையை தருவது காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அவனைச் சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து இவனுக்கு இந்த பெண்தான் பொருத்தமானவள் என்று தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்து வைப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த ரெண்டு திருமணமும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதில் ரெண்டில் வந்து எந்த திருமணம் நமது வாழ்க்கைக்கு இன்பத்தை தருகிறது என்பதை எங்களுடைய பட்டிமன்ற குழுவினர் சிறப்பாக உங்கள் முன்னால் ஆய்வு செய்ய போகிறார்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி தான் வாழ்க்கை சம்பந்தமான புத்திமதிகளை நம்ம ஆளுகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு காரணம் இன்னைக்கு யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு நல்ல காரியம் சொல்ல முடியல யாருக்காவது ஒரு யோசனை சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம அந்த ஆள்கிட்டருந்து வேறு விதமான பதிலை இன்றைக்கி எதிர்பார்க்க வேண்டியிருக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டவுன் பஸ் இருக்கேன் ஜே ஜே செவன் ஒன்று இருக்கேன் சவப்பு கலர் வண்டி இன்னொன்று வெள்ளை வண்டி அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு ஜே ஜே செவனில் போகாதயா ஒரு ரூபா இருபது பீசா கேட்பாங்க வெள்ளை வண்டியில் போக பைசா தான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவருக்கு புத்திமதி சொல்லியிருக்கார் அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காரு எதில் போனால் என்ன அப்படின்னு ஐயா அப்படின்னு டிக்கெட்டு எடுத்தா தானையா எல்லாமே எனக்கு ஒன்று தானே அப்படின்னு இருக்கார் அந்த ஆள் நொந்துட்டார் இடம் தெரியாமல் நம்ம போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு யோசனை சொன்னோம் ஐயா அவன் டிக்கெட் எடுக்காத ஆள்கிட்ட போய் நம்ம வந்து முப்பது பீசாக மிச்சம் பண்ணுறதுக்கு யோசனை சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படி யாருக்குமே இன்றைக்கி நல்லது சொல்ல முடியல ஏண்டா சொன்னோம்ன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஆய்ப்பு வருது அந்த மாதிரி இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு நமது வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைப்பு இந்த தலைப்பை போய் நாங்கள் பழைய காலத்து பிராணத்துலேருந்து எடுத்துக்காட்டு கொடுக்க முடியாது பெரிய பிராணத்திலே அவர் எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேசுனோம்னா அந்த ஆளுக்கு சரி ஏன் இப்போ இந்த காலத்தில் அந்த பெரிய புராணம் பொருந்துமா கம்பராமாயணத்திலே ராமன் சீதையை எவ்வாறு காதல் செய்தார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொருந்துமா அது அந்த காலத்து செய்திகளை நாங்கள் இங்கே பேச போறதில்லை இக்காலத்தில் திருமண வாழ்க்கையை எப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன காதல் திருமணத்துக்கு இந்த சமுதாயம் எப்படி அங்கீகாரம் தருகிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் முடித்தவர்கள் இந்த சமுதாயத்தில் என்ன விதமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்பங்களையும் துன்பங்களையும் கலந்து உங்கள் முன்னால் படைக்க காத்திருக்கிறார்கள் எங்கள் பட்டிமன்ற குழுவினர் ஒரு மனிதனுக்கு சாதாரண சின்ன விஷயத்தில் கூட டென்ஷனாகி துன்பம் வர்றதை பார்த்துருக்கேன் ஒரு கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் இரநூறு பேர் ஒரு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தோன்னே டக்குன்னு எல்லாம் அந்த ஜன்னல் வழியாக சீட்டு போடுங்க அந்த மூணு சீட்டை நம்மளுக்கு போட்டுருங்க அதை போடுங்க இதை போடுங்கன்னு பையை கொடுக்க துண்டை கொடுக்க எல்லாம் போட்டுகிட்டு பயங்கரமான ரிசர்வேஷன் நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய துண்டை கொடுத்து அந்த சீட்டை போட்டுருங்கன்னு போட்டுட்டு சீட்டு போட்டோம்ங்கிற தைரியத்தில் ஜாலியாக போய் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பஸ்ஸில் பிறப்பிட போகிற நேரத்தில் எந்திரிச்சு வந்து பஸ்ஸில் ஏறி உள்ளே பார்த்தா அந்த துண்டை தூக்கி முன்னால் கம்பியில் காயப்போட்டு ஒரு ஆள் உக்காந்துருப்பார் இந்த ஆளுக்கு எப்படி இருக்கேன் இடம் போட்டிருக்கோம்ல ஒன்றே ஒரு பாது போட்டிருக்கு தெரியுது ஓ இடம் என்ன ஆதாரம் ஆ நான் பட்டா போட்டு வச்சுருக்க அப்படின்னா ஒன்று துண்டு ஓட்டிருக்கம்ல அது ஓன் துண்டுங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னா என் இன்சியல் போட்டிருக்கியா துண்டுல என்ன இன்சியல் அப்படின்னா விஎம்னு போட்டிருக்கல அப்படின்னா என்ன விஎம்மு அதான் வி முனியாண்டி அப்படின்னா நீ தான் முனியாண்டிங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்ட்டேன் ஏன் டாடி இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு தாசில்தார் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர முடியும் ஏண்டா இப்படி கொள்கிற அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆள் எங்கே போகணுமோ அந்த இடமே வந்துடுச்சு பார்த்தேன் பேசியே என்னை நிற்க வச்சுப்பிட்ட வத்தியா இவ்வளவு கஷ்டப்பட்டு துண்டை போட்டு வேஸ்ட்டாக போச்சு இல்லை அப்படின்ட்டு இப்படி பேசியே ஒரு ஆளை வந்து துன்பப்படுத்தி அதில் சந்தோஷமாக இருக்கிற ஆள்னால் நம்ம பார்த்துருக்கோம் இவர்களைத்தான் உளவியலில் துன்பத்தில் இன்பம் காண்பவர்கள் சாடிஸ்ட் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கையில் இனிமைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக இருப்பேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த தலைப்பு பொருந்தவே பொருந்தாது அதுகளுக்கு காதல் திருமணமும் பொருந்தாது நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் பொருந்தாது அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அதுகளுக்கு அந்த மாதிரி ஆளுகளை இந்த கணக்கில் சேர்க்கவே முடியாது அதனால் இந்த ஆள் எங்களை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அவங்களாம் அங்க இப்போ அடைவதில் இதில் அர்த்தமே இல்லை நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டு தான் இந்த தலைப்பு அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை தலைப்பு வாழ்க்கையில் இனிமை சேர்ப்பது காதல் திருமணமே நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்று இரண்டு அணியாக பிரிந்து பேசப்போகிறார்கள் காதல் திருமணமே என்ற அணியில் பேசுவதற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் எழுச்சி கவிஞர் கனல் வரிகள் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் முற்போக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர் கவிஞர் வெண்மணி அவர்கள் காதல் திருமணமே என்ற அணிக்கு தலைமை ஏற்கிறார் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணிக்கு தலைமை ஏற்பவர் தமிழகம் முழுவதும் பாட்டுடன் கலந்த பேச்சும் பேச்சுடன் கலந்த பாட்டும் மக்களுக்கு தந்து பல ஆயிரக்கணக்கான ரசிகப் பெருமக்களின் பாராட்டுக்களை பெற்றவர் சிறந்த சிந்தனையாளர் கவிஞர் முல்லை நடவரசு நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணிக்கு ஏற்கிறார் காதல் திருமணமே என்ற அணியில் பேசுவதற்கு மதுரை நகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நகைச்சுவை பாட்டு பேச்சு நடிப்பு இந்த நான்கு சுவைகளையும் பேச்சிலே கலந்து தருவதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர் கவிஞர் மூரா நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணியில் பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டிருப்பதையே தொழிலாக கொண்டிருப்பவர் பல பட்டங்களை வாங்கி கொண்டு எம்ஏ எம்எட் எம்ஃபில் வாங்கியது பத்தாதுன்னு சொல்லி மதுரை சட்டக்கல்லூரியில் இப்பொழுது பிஎல் வேற படிச்சுட்டு இருக்காரு சிறந்த படிப்பாளி சிந்தனையாளர் பேராசிரியர் சுப மாரிமுத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணியில் பேச வந்திருக்கிறார் இப்படி நான்கு பேர் உங்கள் முன்னால் வாழ்வியல் தொடர்பான தலைப்பை படைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் காதலுக்கே முதலிடம் எனவே வாழ்க்கையில் இனிமை சேர்ப்பது காதல் திருமணமே என்ற அணியை தொடங்கி வைக்க கவிஞர் வெண்மணி அவர்களை அழைக்கிறேன் இறை வணக்கம் நிகழ்ச்சி தொடங்கி அரை மணி நேரம் ஆகுது இப்போ இறை வணக்கமா நடுவர் அவர்களே காதல் திருமணங்களே என்ற எங்கள் அணியின் தொடக்கத்திற்கு ஒரு இறை வணக்கம் காதல் பண்ணுற அழகு இப்படி கிசும்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிந்து எந்த நேரத்தில் இறைவனைக்கும் படிக்கிறதுன்னு ஒரு விவசாயம் வேணாம் சரி படிங்க 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 தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் ஒரு பாதையில் இன்று சங்கமும் ஒரு பாதையில் இன்று சங்கமும் இதை பாடுறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமா நடுவர்களே காதல் பண்றவங்க கிசும்பு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க திருத்திக் கொள்ளணும் கொஞ்சம் கிசும்பு இல்லாட்டி காதலே இல்லை நடுவரவர்களே கண்ணன் கிசும்புதா தான் காதலுக்கே ஒரு மரியாதை செய்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல நடுவரவர்களே காதல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாடம் நடத்த ஆரம்பித்ததுங்களா ஆமா சரி நடலங்காத ஆளுங்களுக்கு பாடம் நடத்துகிறதான நடுவர்களே முக்கியமான வேலை காலம் சிப்பிக்கு விதித்து இலக்கணம் முத்து காலம் கறிக்கு விதித்திருக்கும் இலக்கணம் வைரம் காலம் மனிதனுக்கு விதித்திருக்கும் இலக்கணம் காதல் இந்த காதல் இல்லை என்றால் அவன் மனிதன் இல்லை முதல்ல அவர் ரெண்டு பேரும் மனிதர்களா என்று நாம் யோசிக்க வேண்டும் அதன் பிறகு பரிசோதிக்க வேண்டும் அதுக்கு எங்கேயுமே லேபு கிடையாது நடுவர் அவர்களே தேனை மறந்திருக்கும் வண்டு ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூ வானை மறந்திருக்கும் பயிர் காதலை மறந்து விட்ட மானுடம் இந்த வையம் முழுதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறான் மகாகவி பாரதி அதை மறந்து விட்டு மனிதன் இல்லை மனித இனம் இல்லை காதல் அவ்வளவு மகத்தானது மகோன்னதமானது உன்னதமானது அது அவர்களுக்கு போது நம்ம என்ன சொல்ல முடியும் ஏ காதல்னால் என்ன சார் காதல்னால் லவ் இஸ் ஒன் ஹார்ட் இன் டூ பாடிஸ் இரு உடல்களில் இருக்கக்கூடிய ஒரு இதயம் காதல் இந்த காதல் இந்த காதல் திருமணங்கள் தான் வாழ்க்கையில் இனிமை சேர்க்கிறது நடுவர்களே ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் நாமெல்லாம் தமிழர்கள் சொல்லி தெரிய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் தமிழர்களுடைய உண்மையான திருமணம் பழைய கால திருமணம் என்ன காதல் திருமணங்கள் தான் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாம் இப்ப சமீபத்தில் வந்தது தனி சொத்துடைமை வந்த புண்ணாளதா சார் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களே வருது அதுக்கு முன்னால காதல் திருமணங்கள் தானே இந்த திராவிட மண்ணில் தமிழ் மண்ணில் இருந்துச்சு அதை மறுக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்களே எல்லாம் எங்க கொண்டு போய் விடுறது இந்த மாதிரி கேசுகளும் ஐட்டுகளும் இருந்தா நம்ம நாடு முன்னேறுமா நடுவர் அவர்களே நேத்து என்னுடைய நண்பர் ஒரு கதை சொன்னார் அதை நான் நேத்து வரைக்கும் நம்பல ஆனா இன்னைக்கு நம்ப வேண்டிய சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேரும் என்னை தள்ளிட்டாங்க ஒரு மூணு பேர் பிரம்மாவை சந்திக்க போனாங்க ஒருத்தன் ஜப்பான் நாட்டுக்காரன் இன்னொருத்தன் அமெரிக்க நாட்டுக்காரன் இன்னொருத்தன் அம்மூருக்காரன் அம்மூருக்காரன் யாரு முல்லை வருஷம் ஊருக்காரன் வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்பாங்க அப்படித்தான் இருப்பாங்க இந்த இந்த ஜப்பான் நாட்டுக்காரன் பிரம்மாவை பார்த்து கேட்டான் எங்க நாடு எப்ப முன்னேறும்னு கேட்டான் பிரம்மா சொன்னாரு ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகும்ப்பா அப்பா அவன் ஓன்னு அழுதான் எப்ப அழுகிறான்னு பிரம்மா கேட்டார் அவன் சொன்னா எனக்கு இப்பவே வயசு எழுபது எங்கள் நாடு முன்னேறதை பார்க்கறதுக்கு நான் இருப்பனோ மாட்டனோ அதை நினச்சி நான் அழுகிறேன் இருக்கேன் அவன் அடுத்து இந்த அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு கேட்டு அவன் கேட்டிருக்கான் பிரம்மாவை பார்த்து எங்கள் நாடு எப்போ முன்னேறுன்னு நீங்க உலகத்துக்கெல்லாம் ஆயுதத்தை வித்து ஒரே கலாபரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா உலக போலீஸ்காரை மாதிரி நீங்க என்னைக்கு உழைக்க போறீங்க அதுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகும் அப்பான் இருக்காரு அவன் ஓன்னு அழுது இருக்கிறான் எப்பா பிரம்மா கேட்டிருக்கிறார்

இவன் பிரம்மாவை பார்த்து கேட்டான் என்னங்க பிரம்மா நீங்க ஏன் அழுகிறேன்னு இவன் பிரம்மாவை பார்த்து கேட்டான் அதுக்கு பிரம்மா சொன்னாரு உங்க நாடு முன்னேறத பாக்குறதுக்கு நானே உயிரோட இருக்க மாட்டானா அதை நினைச்சு நான் அழுகிறேன் நானா உலகமே திருந்தினாலும் இந்த மாதிரி கேசுக திருந்தவே திருந்தாது காதல் திருமணங்களால் இந்த வாழ்க்கை நலமாகும் இந்த காதல் திருமணங்களால் வாழ்க்கைக்கு இனிமை சேரும் அத்தனை பேரும் சொல்றான் ரெண்டு பேரும் எப்படி எப்படி அது நடுவர்களே நடுவரவர்களே காதல் இல்லை என்றால் வாலிபமே இல்லை இந்த ரெண்டு பேருக்கும் வாலிபம் இருந்துச்சா என்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் என் முதல்ல அதை யோசிக்கணும் அதனால தான் ஒரு பாட்டில் கூட சொல்றான் பணி இல்லாதே மார்கழியா படையில்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா பணியில்லாத மார்கழியா அழகில்லாத ஓவியமா ஆசை இல்லாத பெண்மணமா கலையில்லாத நாடகமா காதலிலாத வாலிபமா காதல் இல்லாத வாலிபமா பணி இல்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா சூப்பர் நடுவர் அவர்களே எப்படி கால் பெட்டி அந்த கடைசி ரெண்டு வரிகள் தான் விஷயமே இருக்குது கலையில்லாத நாடகமா இல்லாத வாலிபமா வாலிபம் என்றால் அங்கு காதல் இருக்க வேண்டும் அந்த காதல் இல்லை என்றால் வாழ்க்கை ருசிக்காது வாழ்க்கையில் இனிமை இருக்காது காதல் இல்லை என்றால் என்ன ஆகும் சூனியமாக இருக்கும் தான் பாரதியார் கூட சொன்னார் காதல் 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 போயின் சாதல் 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 என்று பாரதியார் கூட தான் சொன்னார் நடுவர் அவர்களே காதல் இருந்தால்தான் கவிஞனாகிறான் காதல் இருந்தால்தான் அவன் மனிதனாகிறான் காதல் இருந்தால் தான் அவன் மகோன்னதமாகறான் காதல் இருந்தால் தான் அவன் மகாத்மா ஆகிறான் அவளை குருத்து வர சொல்லுங்க முதல்ல மனுஷன் ஆகணும்னாலே காதலிக்க தெரிந்திருக்க வேண்டும் அந்த தகுதியே அப்பத்தான் வருது இல்லை என்றால் அந்த தகுதி வராது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணவங்க அவளுக்கு என்ன விளங்கு அப்படி கூட்டு போனாங்க தாலியை கட்டினாங்க வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அதில் நடுவர்களை காதலர் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவானால் ஆனந்தம் கருத்து ஒருமித்தல் இருவருடைய உள்ளமும் புரிந்து கொள்ளுதல் அந்த புரிந்து கொள்ளுகின்ற தன்மையே எப்போ வரும் காதல் திருமணத்தில் தான் வரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மணமகளுக்கும் மணமகனுக்கும் இதயத்துக்கும் இதயத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருக்கும் ஒரு புரிந்து கொள்ளுதல் தன்மை இருக்கின்ற போதுதான் வாழ்க்கை சிறக்கும் அது காதல் திருமணத்தில் தான் இருக்கிறது நடுவர்களே அந்த நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமணத்தில் இல்லை ஆனால் இன்னைக்கு கொல்ல பேர் காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அழகிறாங்க லவ்வுக்கு லஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியாமல் லஸ்ட லவ்வுங்கிற காமத்தை காதல்ங்கிறேன் அது கிடையாது இதயம் இடம் மாறுவதுதான் காதல் இதயம் இடமாறாவிட்டால் அது காதல் அல்ல கொல்ல பேர் வாலிபத்தில் பண்ற சேட்டையெல்லாம் காதலுங்கிறாங்க அதை நாம் காதல் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது உண்மையான காதல் என்பது சரீரத்தின் தாளம் அல்ல ஆத்மாவின் ராகம் அந்த ஆத்மாவின் ராகம் இணையும் போதுதான் வாழ்க்கையில் இனிமை சேரும் நடுவர்களே வாழ்க்கையில் இனிமை சேரும் அந்த காலத்தில் சங்க காலத்தில் சொன்ன யாதும் யாதும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிர் நியாயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே அந்த ரெண்டு உள்ளம் எப்படி கலக்கு தான் மழை பெஞ்சோடனே செம்மண்ணில் மழை பெஞ்சா எப்படி அந்த மழை தண்ணீரும் செம்மண்ணும் பிரிக்க முடியாதபடி இரண்டரை கலந்து விடுகிறதோ அப்படி கலந்துருச்சுங்கண்ணா அவங்க எங்கள் போனும் உங்கள் போனும் யாரோ எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் யாரோ ஆனால் நம்ம ரெண்டு பேரும் செம்மண்ணில் பெய்த மழை நீர் எப்படி பிரிக்க முடியாதபடி இரண்டரை கலந்து விட்டதோ அப்படி கலந்துட்டோம்னா அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான் ஆனால் இன்னைக்கு ஆள் நம்மால் சொல்கிறான் ரெண்டு பேரும் எப்படி கலந்துருக்காங்கிறத அழகாக சொன்னான் ஒரு கவிதையில் நானும் நீயும் சர்பத்தில் போட்ட ஐஸ் கட்டியை போல இணைவெறியாது இருப்போம் ஐஸ் கட்டியை போட்டு கரைஞ்ச முன்னால மறுபடியும் ஐஸ் கட்டி எடுத்துருவீங்க இதா சார் இருபதாம் நூற்றாண்டு காதல் சங்ககால காதல்ல செம்மண்ணும் தண்ணியும் இருபதாம் நூற்றாண்டு காதல்ல சர்பத்தும் ஐஸ் கட்டியும் நடுபுறவர்களே திரும்ப பிரிட்ஜில் வச்சா எல்லாமே ஐஸா போயிரு எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும் சர்பத்தையும் ஐஸையும் தனித்தனியா பிரிக்க முடியாது வெள்ளையா போட்ட ஐஸ் கட்டி கலரா மாறி ஒரு கலர் ஐஸ் கட்டியா மாறிடும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் நடுவர் காதலுக்கு அந்த மகத்துவம் உண்டு காதல் இல்லை என்றால் காவியங்கள் இல்லை காதல் இல்லை என்றால் காதல் பாடல்கள் இல்லை காதல் இல்லை என்றால் கவிதை இல்லை அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்க சொல்லுங்க காதலை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இந்த காதல் திருமணங்களில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது காதல் திருமணங்களில் தான் வரதத்திரை கொடுமை கிடையாது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் வரதட்சணை கொடுமை உண்டு காதல் திருமணங்களில் அது கிடையாது எத்தனை பார்க்குறோம் காதல் திருமணங்களில் ஸ்டவ் வெடிக்கிறதில்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் தான் ஸ்டவ் வெடிக்குது ஸ்டவ் வெடிக்க வைக்கிற ஆளுங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அழகழகான காதல் கவிதைகள் எல்லாம் காதலினால் தான் வந்திருக்கிறது ஒரு கவிஞன் சொல்றான் அன்பே நீ முதல் முறையாக என்னை பார்த்து சிரித்த போது என் நெஞ்சில் முள் தைத்தது ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னை பார் புன்னகை செய் ஏனென்றால் முள்ளால் தானே எடுக்க வேண்டும் இந்த மாதிரி நயமான கவிதைகள் எல்லாம் எப்ப வரும் காதல் முள்ளு நடுவர்களே முல்லை முள்ளால் எடுப்பது போல புன்னகையால் புன்னகையை புன்னகையால் எடுக்க வேண்டும் என்று அந்த காதலன் எழுதுகிறார் அவர் அழக பார்த்து மயங்கி நிற்கிறார் புன்னகை பற்றிய விஷயத்தை டெல்லியில் போய் சொல்லுங்க அடுத்து ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு சொல்லிடலாம் அதுக்குன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெட்டி வைக்க போகிறாங்க அந்த பெட்டியில் எழுதி எழுதி உள்ளே போட்டுருவோம் நல்லா சிரிங்கப்பா நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான் நடுவர் அவர்களே இந்த காதல் வயப்பட்டவன் இந்த உலகத்தையே அழகாக பார்க்கிறான் இந்த உலகத்தை ரசிக்கிறான் மக்களுக்காக மக்களுடைய மனது ஒரு இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறான் அதனால் தான் இந்த காதல் கவிதைகளே வருகிறது என்று சொல்லியிருந்தேன் காதல் இல்லை என்றால் காவியங்கள் இல்லை என்றும் சொல்லியிருந்தேன் ஒரு அழகான ஒரு கவிதை காதலியை பார்த்து அப்படியே அசற அழகை பார்த்து அசந்து போய் நிற்கிறான் கம்பர் சொன்னதுக்கு பின்னால ராமனுடைய அழகை சொன்னதுக்கு பின்னால அழகை ஒரு ஊமையோடு புதிய ஓமையோடு இன்றைய கவிஞன் சொன்னான் அன்பே உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒற்றை ஏர் உழவன் சோவியத் கூட்டுப் பண்ணைகளில் நூற்றுக்கணக்கான டிராக்டர்களை பார்த்து மலைத்து நிற்பதை போல் மலைத்து நின்றேன் இந்த ஊமையெல்லாம் வந்திருக்குமா இந்த ஊமையெல்லாம் காதல் இல்லை என்றால் வந்திருக்குமா அவன் எப்படி என்ன தெரியுமா நாடு கடத்தப்பட்ட ஒரு தேசபக்தன் கடைசியாக கரையில் நின்று தான் தேசத்தை பார்த்து ரசிப்பதை போல் உன்னை பார்த்தேன் ஏக்கத்தோடு பார்த்தேன் என்ற காதல் கவிதைகள் எல்லாம் இந்த காதல் இருந்தால்தான் வரும் நடுவர்களே காதல் இல்லை என்றால் அவைகள் வராது வரதொடுமையை பற்றி சொன்னேன் வரதத்திர கொடுமை நடக்குது யோசிச்சு பாருங்க ஒரு கவிதையை கொடுமை கண்ணிகளாக ஜன்னல் கம்பிகளோடு தானும் ஒரு கவிதைகளை அழகாக சொல்லி இருக்கிறான் இந்த பாபர் மசூதியும் கன்னிப்பெண்ணும் பெண்ணும் ஒன்றுதான் எல்லோரும் இடிக்கத்தான் ஆசைப்படுகிறார்களே ஒழிய எவனும் கட்டுவதற்கு வரவில்லை எழுதினான் பாபர் மசூதியும் கன்னிப்பெண்ணும் பெண்ணும் ஒன்றுதான் எல்லோரும் இடிக்கத்தான் ஆசைப்படுகிறார்களே ஒழிய எவனும் கட்டுவதற்கு முன் முன்வரவில்லைன்னா நடுவர்களை காதல் திருமணத்தின் மூலமாக குழந்தைகள் அறிவு திறமையோடு அறிவு கூர்மையோடு புதிய பண்பு சேர்க்கையோடு நோய் எதிர்ப்பு ஆற்றலோடு இருக்குதுன்னு சயின்ஸ்ல சொல்றான் வாழ்க்கைக்கு அதுதானே வேணும் அது ஊற மூட நம்பிக்கை கோஷ்டி அது சொன்னா விளங்குமா எல்லாம் அது மாதிரி தான் வந்து விழுகும் நாட்டில் நாடு தாங்குமா காதல் திருமணங்களால் தான் நல்ல குழந்தைகள் இந்த நாட்டுக்கு பிறக்கும் நல்ல குழந்தைகளால் தான் இந்த நாடு உருப்படும் நல்ல குழந்தைகளால் தான் வீடு உருப்படும் நல்ல குழந்தைகளால் தான் வீட்டில் இனிமை சேரும் அந்த இனிமையை கொண்டு வருவது காதல் திருமணங்களால் தானே தவிர நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அல்ல சயின்ஸே சொல்லுது ஆனால் இந்த முல்லை நடுவரசு மாறிமுத்து அதை மறுக்கிறேங்கிறாங்க இவங்க இவங்கெல்லாம் நாட்டுக்கு நல்ல யோசனை சொல்றவங்களா யோசிச்சு பார்க்கணும் நடுவர்களே யோசிச்சு பார்க்கணும் நடுவர் காதல் என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று என்று சொல்லியிருக்கிறேன் காதல் திருமணங்களில் வரதத்திரை கொடுமை இல்லை காதல் திருமணங்களால் அறிவியல் பூர்வமாக சிறந்த மக்களை மக்கள் பெயரை அடைய முடிகிறது இதனால் மக்கள் ஒரு புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைகிறது புரிந்து கொள்ளுதல் அதிகமாகிறது எனவே வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக வராது ஆகவே எப்படி பார்த்தாலும் காதல் திருமணங்களை திருமணங்களே வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கிறது என்று கூறி என்னுடைய முதல் சுற்றுவாதத்தை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காதல் திருமணங்களே என்ற அணிக்கு கவிஞர் வெண்மணி பலவிதமான ஆதாரங்களை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதில் முக்கியமானது காதல் ஒருவனை கவிஞனாக்குகிறது காதல் ஒருவனை கலைஞனாக்குகிறது காதல் பல காவியங்களை படைத்திருக்கிறதுன்னு சொன்னார் ஆனாவ ஒரு மணி நேரம் எழுதி பழகுறவன் கூட எட்டாம் கிளாஸில் எட்டு வருஷம் ஃபெயிலாக போனவன் கூட ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது அப்போ தான் லெட்ரு எழுதுகிறதுக்கே பழகுறான் பழகி பயங்கரமாக நம்ம லெட்டர் ரைட்டிங்னு வகுப்பில் வாத்தியார் நடத்துவார் கடிதம் எழுதும் முறை அப்பையெல்லாம் அவனுக்கு ஏறாது அந்த பதினாறு வயசில் கம்பெனியை பார்த்தோன்னு ஆரம்பிப்பான் பாரு அன்புள்ள அப்படின்னு ஆரம்பித்தா அடுத்து ஒன்றுமே வராது ஞாபகம் வராது பார்ப்பான் அப்படியே அன்புள்ள 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 அப்படின்னு போட்டு திரும்ப அடுத்த வரி ஆரம்பிச்சிருவேன் விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவேன் ஒரு காதலன் வந்து கலைஞனாக மாறுகிறான் காத காரணம் அந்த காதல் அவனுக்கு பலவிதமான வித்தைகளை தருகிறதுன்னு சொன்னார் காதல் வயப்பட்ட ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அருமையான பாட்டு ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 காலாலே நிலத்தில் கோலம் போட்டு காட்டுற போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேக்கிற கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுறா கறந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குற ஏன் கையை தொட்டு வாங்குற பாட்டு இந்த பாட்டில் இன்னும் ஒரு முக்கியமான பகுதி இருக்கு கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுறா அப்படிங்கிற இடத்து முடிச்சது பிற்பாடு பின்னாலே தூக்கி விட்டு கையாலே இழுக்கிறா பூ போல காலெடுத்து பூமிய அளக்குறா பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா நிலையில கையை வச்சு நிற்கிறா நிமுறா நிமித்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுரா ஏன் நெஞ்சை தாளாட்டுறா அந்த மூச்சு கூட தாளாட்டு மாதிரி இருக்கான் எப்போ லவ்ஸ் வந்தோன்னு அது வரலன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் அந்த யாராவது ஒருத்தர் வந்து என்னங்க அப்படின்ன போ ஒழுங்கா வாயை கழுவிட்டு வந்து பேசியா அப்படிமே ஆனா அந்த நேரத்தில் அவள் விடுகின்ற மூச்சு கூட தாலாட்டாக மாறுகிறது காரணம் அவன் ஒரு கலை நயத்தோடு அந்த நேரத்தில் இருப்பான் காதல் வயப்பட்டவன் இப்படி காதல் செய்து முடிக்கின்ற திருமணத்தில் புரிந்து கொள்ளுதல் மிகச்சிறப்பாக இருக்கும் வரதட்சணைக்கு அங்கு இடமே இல்லை என்றெல்லாம் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் இனி அடுத்து கவிஞர் முல்லை நடவரசு நிச்சயிக்கப்பட்ட திருமணமே அப்படிங்கிற அணியை பேசுகிறதுக்கு வர்றாரு எப்படி பேசுகிறீங்களா இல்லை ஒரு முடிவுக்கு நிச்சயம் பண்ணிடுவோம் சரி வந்துட்டு சும்மா போக முடியாது அது பேசுங்க அப்புறம் போங்க முல்லை நடவரசு அவர் இல்லை உங்கள் கட்சிக்கு நாலு பேர் இல்லாமல் போயிடுவாங்க இப்போ நான் வந்து கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறேன் நீங்களும் இறைவணக்கமா வணக்கமா இதுல இது கடவுள் வாழ்த்து என்ன வெறும் ஏட்டிக்கு ஆறு இறைவணக்கம் படிக்கிறதா காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு காலம் நினைத்தால் கை கூடும் அது கனவாய் போனால் மனம் வாடும் இது எங்க இறைவணக்கம் இது எங்க கடவுள் வாழ்த்து என்ன பேசுறாரு வந்து சொல்றாரு காலம் சிப்பிக்கு வகுத்துள்ள இலக்கணம் முத்து ஒத்துக்கொள்கிறோம் காலம் கறிக்கு வகுத்துள்ள இலக்கணம் வைரம் காலம் மனிதனுக்கு வகுத்துள்ள இலக்கணம் காதல் அப்படின்னார் ரொம்ப சந்தோஷம் காலம் காதலுக்கு வகுத்துள்ள இலக்கணம் தெரியுமா வெண்மணி சோகம் காலம் சோகத்துக்கு வகுத்துள்ள இலக்கணம் தெரியுமா வெண்மணி தாடி காதல் வந்தால் கவிஞனாகிறான் காதல் மனிதன் ஆகிறான் காதல் வந்தால் மகாத்மாவாகிறான் அருமையான தத்துவங்களை சொன்னார் காதல் வந்தால் சன்னியாசி ஆகிறான் அதான் உண்மை சன்னியாசி ஆகிறான் வந்து சொல்றார் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்புல அப்படின்னு ஏதோ கவிதையெல்லாம் வந்து வளச்சி வளச்சி சொல்றார் நடுவர் அவர்களே இருபதாம் நூற்றாண்டு கவிஞன் எப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு கவிதை சொன்னார் ஆனா இருபதாம் நூற்றாண்டுல காதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கவிஞன் சொன்னா உனக்கும் எனக்கும் சொந்த சொந்த ஊர் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைவார் மதமும் கூட வகுப்பும் கூட உன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனன்மார்கள் எனவே செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சைவ பிள்ளைன்னு ஒரு மதம் கிடையாது இருபதாம் நூற்றாண்டு கவிதை அப்படிதான் இருக்கு நடுவர் அவர்களே இவர் வந்து சொல்றது மாதிரி இல்ல தமிழருக்கு காதலும் வீரமும் இரு கண்களை போல சொன்னார் அளந்து விடுறாரு அளப்பு சுந்தரம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அந்த காலத்துல இரு காதலும் வீரமும் தமிழருக்கு இரு கண்கள் தான் காதலை மட்டும் எடுத்துக்கிட்டீங்களே அந்த காதலுக்காக வீரத்தை செஞ்சாங்க அந்த வீரத்தை எங்க போட்டீங்க விலைக்கு வித்துட்டீங்களா அந்த காலத்துல காதல் செஞ்சு என்ன செஞ்சான் தெரியுமா இளந்தாரி கல்லுன்னு வச்சிருந்தா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த இலந்தாரி கல்லை தூக்கணும் தூக்கினாத்தையும் பொண்ணு காளை மாடு வரும் அடக்கணும் அடக்குனா தான் பொண்ணு புலி வரும் அடக்குனா தான் பொண்ணு இப்படி அதெல்லாம் விட்டுட்டு காதலை மட்டும் எடுத்துக்கிட்டான் காதலில் கா காதலும் வீரமும் தமிழரின் இரு கண்கண்ட்டு ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டே ஒரு கண்ணை என்ன ஆச்சு வீரம் எங்கே போனது விலக்கி போயிருச்சா இதயம் இடம் மாறுவது காதல் இல்லை இதயம் தடுமாறுவது காதல் இதயம் தடுமாறுவது காதல் காதல் இல்லை என்றால் கவிஞன் இல்லை காவிஞ காதல் இல்லை என்றால் காப்பியங்கள் இல்லை காதல் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறீங்க காதல் இல்லை என்றால் கஷ்டங்களே இல்லை அதான் உண்மை கஷ்டத்துக்கு வரதட்சணை கொடுப்பை கொடுமையை பற்றி சொல்லிங்க பாபர் மசூதியும் கண்ணிப்பெண்ணும் பெண்ணும் ஒன்றுதான் எல்லோரும் எங்களை இடிக்கத்தான் பார்க்கிறார்களே ஒழிய கட்டுவதற்கு முயற்சி வரவில்லை என்று சொல்லுகின்ற அந்த கவிதை எதை சொல்லுகிறது இன்னைக்கு காதல் இடிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டான் கட்டுறதுக்கு யாரும் முயற்சி பண்றது இல்ல வெறும் காமத்திற்காக இருக்கக்கூடிய காதல் அது அதை வந்து நீங்க வந்து வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்க நல்ல குழந்தைகள் காதலில் தான் பிறக்கிறது நல்ல குழந்தைகள் பிறக்கிறதுன்னு சொல்லுங்க வெண்மணி அவர்களே நடுவர் லியோனி அவர்களே உங்களுடைய அப்பா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாரா எங்க அப்பா தான் கேட்கணும் அறிவுஜீவி அறிவுஜீவிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள்லாம் நீங்க வந்து நல்ல பிள்ளைகளா இருந்திருக்க கூடாது ஏன்னா அவங்களை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை செய்தவர்கள் நீங்க நல்ல பிள்ளைகளா பிறந்திருக்கீங்களே அவங்க காதலிச்சே கல்யாணம் பண்ணல சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க எங்களுக்கு தெரியும் இது இல்லாம ஒரு அப்பே மகன்ட்ட பேச முடியும் என்ன காதலன் படத்து ஹீரோ என்ன இது காதலை பற்றி சொல்லும்போது போது ஒரு விவசாய வேணாமா நாற்பத்தி அஞ்சு வயசுல காதலை பற்றி பேசுறீங்க என்னையா அது எலும்பு கூடு மாதிரி உட்காந்துருக்காரு மனுஷே உனக்கெல்லாம் ஒரு காதல் வருது காதலை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா எங்களை மாதிரி ஒரு தேஜஸா இருக்கணும் யா உங்களுக்குலாம் ஒரு காதல் ஒரு கேடாயா வந்து பேசுறீங்க இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுங்க எலும்பு கூடுதல் லவ் பண்ணக்கூடாது எலும்பு கூட எலும்பு கூட தான் அவர்களை காதல் பண்ணணும் அவர் அதான் பண்ணியிருக்காரு அப்படித்தான் ஒரு கிணத்து மேட்டுல வருது உட்கார்ந்துருந்தான் உட்காந்துக்கிட்டு முப்பது முப்பது முப்பதுன்னு கிட்ட இருந்தான் திடீர்னு அந்த பக்கம் போறவைங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா இருக்கானே அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு என்னடா முப்பது முப்பதுன்னு காலையில இருந்து எண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டான் திடீர்னு அவன் அந்த ஆளை தூக்கி உள்ள போட்டு முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தொன்னுன்னு சொன்னான்

என்னென்ன சாந்தோர்கள் எல்லாம் மாந்தோர்கள் எல்லாம் ஊரெல்லாம் கூடி பெற்றவர்கள் எல்லாம் கூடி அந்த அருமையான திருமணத்தை நடத்தி வைக்கின்ற அந்த அற்புதமான நிகழ்ச்சி இருக்கிறதே அது வாழ்வில் வந்து போகக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி அதை போய் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டு தனியாக ஏதாவது காதலித்து போனிங்கன்னு சொன்னா என்ன சொல்கிறான் தெரியுமா உங்கள் டைப்பில் போனோம்னு சொன்னா என்ன சொல்கிறான்னா இந்த அவன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் அவளை இழுத்துக்கிட்டு போயிட்டா இதுதான் ஒண்ணு அவனோட ஓடி போயிட்டா இதுதான் காதல் இப்ப இப்போ சொல்றது இல்ல அவன் அந்த பிள்ளைய அழுத்திட்டு போயிட்டான் எல்லாமே ஒண்ணுதான் நடுவர் அவர்களே

கேலி கூத்து மாதிரி ஆயிருக்கு சினிமா சினிமாக்களை பார்த்துட்டு வந்து காதல் இதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சைட் அடிக்கிறது தான் காதல் இருக்கேன் ஒரு மலினமாக போயிருச்சு காதல் என்பது மலினமாக போய்விட்டது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில இன்னைக்கு காதல் மலினமாக போய் கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிலை இலக்கியத்துக்கு வேணா காதல் பொருந்தோம் வாழ்க்கைக்கு பொருந்தாது வாழ்க்கை என்பது ஆயிரம் காலத்து பயிரெண்டு மீண்டும் நான் சொல்லுவேன் அது உண்மை ஏனென்றால் ஒரு பெற்று வளர்த்து வளர்க்க வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு தெரியும் தன் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் யோசித்துப் பார்ப்பான் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கு தெரியும் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாயினுடைய அருமை வறுமை தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு போய் யாரையாவது இழுத்துட்டு வந்து நான் காதல் திருமணம் பண்ணப் போகிறேன்னா உன்னை என்ன செய்கிறது கை காலெல்லாம் வெட்டி போட்டுடணும் அதுதான் உண்மை சாதாரணமாக கூடாது காதல் என்பதை என்ன சா அப்படியா நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இன்னைக்கு மலிடமாக போயிருச்சுன்னு சொன்னே கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்றே அர்த்தம்ன்றான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சா காதல் ரைட்டு ஏற்றுக்கிறோம்யா அடுத்து சொல்கிறான் அழகு பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம் அப்படின்னு ஏண்டா ஒரு ஊரில் ஐ ஐநூறு அழகு பெண் இருக்கு அ அப்போ ஐந்நூறு அத்தையா உனக்கு ஒரு ஊரில் எங்க ஐநூறு நிறையா இருக்கு ஒன்றை லட்சம் இருந்தால் ஒன்றரை லட்சம் அத்தையா

எத்தனை அற்புதம் தெரியுமா பெண்ணை பார்க்க போறதுல ஒரு சுகம் சுகம் என்பதை கடைப்பில் எடுத்துக்கலாம் பெண்ணை பார்க்க போறதுல சுகம் பத்திரிக்கை அடிக்கிறதுல சுகம் நண்பர்களோட சேர்ந்து அதை கொடுக்கறதுல சுகம் அந்த திருமண ஏற்பாட்டை செய்கின்ற விதத்தில் எல்லாம் அந்த வேலையிலெல்லாம் சுகம் ஆயிரம் கடன்பட்டாலும் ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் கூட அந்த திருமண வேலைகளை எல்லாம் செய்கின்ற போது அந்த இரு மனவீட்டாரும் கலந்து இரு மனவீட்டாரும் உறவாடி ஒரு புதிய பந்தத்தை ஏற்படுத்துகின்ற அந்த உறவில் இருக்கிற இனிமை இருக்கிறதே அந்த இனிமை நீ கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இல்லை அது காதல் திருமணத்தில் கிடையாது அதுதான் உண்மை நடுவர் அவர்களே நிச்சய திருமணத்துல சமூக அந்தஸ்து கிடைக்கும் சமூகத்தினுடைய அந்தஸ்து கிடைக்கும் காதல் திருமணத்துல சமூகத்தினுடைய அவலம் கிடைக்கிறது உண்மை குடும்ப உறவுகள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயிக்கப்பட்ட தான் இருக்கு மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தேன் மாமியார் உறவுகள் இருக்கிறது அந்த உறவுகள் எல்லாம் வந்து சேருகின்ற ஒரு தன்மை எதிலே இருக்கிறது என்றால் காதல் திருமணத்தில் அல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தான் இருக்கிறது மாமியார் தான் என் வாத்திச்சி ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணு எதுவுமே அறியாத பெண்ணு காலேஜில் படிச்சிருந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைக்கு கொண்டு வரும்போது அந்த பெண்ணுக்கு வேண்டிய அந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா குணங்களையும் எல்லா பழக்க வழக்கங்களையும் கொற்றுக் கொடுக்கின்ற வாத்தியார் அம்மாவாக இருக்கிறார் மாமியார் அதுதான் உண்மை ஆலோசனை சொல்லுகின்ற மந்திரியாக இருக்கிறார் மாமனார் உறவுகளெல்லாம் பின்னி பிணைந்து அந்த அண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சுகம் இருக்கிறதே அது கிடைக்குமா காதல் திருமணத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை பிறகுதியா அந்த குழந்தைக்கு பாட்டன் வேணாமா பாட்டி வேணாமா மாமன் வேண்டாமா இந்த முறைகள் எல்லாம் வேண்டாமா இந்த முறையெல்லாம் வேணாம் நாங்கள் அனாதையாத்தையும் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் எதுனா இந்த கேஸ் தான் ஆனால் இதுக மட்டும் அருமையாக நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பண்ணிட்டு வந்துருச்சு நமது நாட்டுக்கென்று உள்ள பண்பாடுகள் கலாச்சாரம் சீரழிக்கப்படுகிறது காதல் திருமணங்களால் ஆனால் நம்முடைய பண்பாடை ஏற்றுக்கொண்டது நிச்சயப்பட்ட திருமணம் காதல் உணர்ச்சிகளில் உணர்ச்சி வெளிப்பாட்டில் உண்டாகும் உடல்களின் சுகம் உடல்களின் சங்கமம் காதல் என்பது உடல்களின் சங்கமம் ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மனங்களின் சங்கமம் மனங்களின் சங்கம் அதான் உண்மை காதல் திருமணம் எங்க நடக்குது தெரியுமா நடுவர் அவர்களே போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும் ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சான்றோர்கள் கூடி வாழ்த்த அச்சதை தூவி அருந்ததை பார்த்து எத்தனை 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 சடங்குகள் அவைகளெல்லாம் ஒரு இனிமை இருக்கிறது இனிமை இருக்கிறது காத்திருத்தலில் அருமையான இனிமை இருக்கிறது அப்படிப்பட்ட இனிமைகள் எல்லாம் காதல் திருமணங்களில் வராது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் தான் வரும் காசுதான் காதலை நிர்ணயம் செய்கிறது அதான் உண்மை வரலாறுகள் இலக்கியங்கள் காப்பியங்கள் எல்லாமே அதைத்தான் சொல்லுது காதல் திருமணங்கள் தோல்வி அடைகிறது காசுனாலதான் வேற எதுனாலையும் கிடையாது அனார்களையும் சலீமு காதல் தோல்வி அடைஞ்சிச்சு என்ன தெரியுமா பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு அம்பிகாபதி அமராவதி காதல் தோல்வி எதனால் ஏற்பட்டது பொருளாதார ஏற்றத்தாழ்வு தேவதாசும் பார்வதியும் தோத்து போனதெல்லாம் எது உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேதும் நாம் காணும் சுகமே மாயம் காணும் சுகமே மாயம் இந்த வயசுக்கு முன்னாடி இப்படிதான் பாடி தெரிய போறீங்க அதான் உண்மை ஆமா ஆமா என்ன காதல் திருமணம் செஞ்சவே நலனும் தமையந்தே காதல் திருமணம் செஞ்சாங்க காட்டில் விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா போயிட்டான் அதுதான் நடக்கும் உண்மை நாள் ஆசை அறுபது நாள் அதுக்கடுத்து வரதட்சணை ஆரம்பிச்சிருவான் முதல்ல கேட்க மாட்டான் காதலிக்கும் போது குறை தெரியாது காதலிக்கும் போது நிறைகள் மட்டுமே தெரியும் முடிஞ்ச உடனே அந்த மோகம் முடிந்தவுடன் அவனுக்கு எதிர்பார்ப்பு என்ன வந்துருதுனா ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்கலாம் எங்க அம்மா சொன்ன பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் எங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்ற எண்ணம் காதலில் ஒரு முப்பது நாள் தாண்ட உடனே வந்துருது

தனியனாக வரியனாக வந்து எங்கே ஆதரவு தேடினான் தெரியுமா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மனைவி கதவை வந்து தான் தட்டுனான் அந்த இல்லத்தின் கதவை தான் தட்ட முடிஞ்சிச்சு அப்படித்தான் நடந்தது அப்படிப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் புனிதமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இதய பரிமாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் தான் ஒரு வாழ்ந்து முடித்த ரெண்டு பேர் கடைசியாக பாடிக்கிற போது ஒருவர் ஒருவர் வயதான காலங்களில் பாடிக்கொள்ளும் போது ஒரு அருமையான பாட்டு இருக்கு ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை புதையல் தேடி தேடும் இந்த அன்பு பரிமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுவது காதல் திருமணத்தில் அல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் தான் என்று என் முதல் சுற்றுவாதத்தை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணிக்கு கவிஞர் முல்லை நடவரசு சும்மா சூப்பர் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கிறார் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடத்தும் போது பத்திரிக்கை அடிக்கிறது மண்டபம் பேசுகிறது மாப்பிள்ளை பொண்ணுக்கு தலைக்கு ஊற்றி விடுறது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் ஒரு ஜாலியாகனார் உண்மைதான் அது ஏன்னா அந்த திருமணம் முடிகிறதுக்கு ஒரு ஒரு ப நாற்பத்தஞ்சு நாளுக்கு வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க இங்கே கூட்டு போய் அங்கே கூட்டு போய் அந்த அப்படி அந்த ஆர்வத்தை கிளப்பி விட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அந் அது வேணும் அப்படிங்கிறார் அந்த பத்திரிகையினுடைய வாசகங்களை திருப்பி திருப்பி வாசிக்கும் போது எவ்வளோ சுகம் இருக்குன்னு தெரியுமா நெஞ்சிருக்கு முறையில் படிப்பார்ல நிகழும் பார்த்திபாண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றும் சூழ வந்திருந்து அருள வேண்டுகிறேன் தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் 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 இந்த பத்திரிகையோட வாசகமே ஒரு சோகம் காதல் திருமணத்தில் என்ன வாசகம் வாசிக்குது இன்ஸ்பெக்டர் வாசிப்பார் எத்தனாந்தேதி இந்த பிள்ளைய கூட்டு வந்த பன்னெண்டாம் தேதி வர்றேன்னா ஐயா நான் பன்னெண்டாம் தேதி காலையில் ஐயா சாயங்காலம் இங்கே வந்தோம் ஐயா நீ ஆமா அந்த ஆள் கூட வந்த வரச்சோன்னாருங்கய்யா வந்த ஐயா இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா இப்போ நான் சொல்கிறபடி சொல் நீ தான் இவருக்கு மனைவி இவர் தான்மா உனக்கு புதுசேன் இதுதான் காதல் திருமணத்தை பத்திரிக்கை எங்கே போகிறது நிகழும் பார்த்திபா ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் சொல்லலாம் அது ஒரு ஏதாவது ஒரு ஆண்டில் தானே போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது நிகழும் பார்த்திபா ஆண்டு ஆவணி திங்கள் இருபதாம் நாள் பி ஃபோர் போலீஸ் ஸ்டேஷனில் சக்கின் சப் இன்ஸ்பெக்டருடைய தலைமையில் அவருக்கு இவருக்கு நடந்துச்சு பிடிக்கின்ட்டு கல்யாணத்தை முடித்து வைத்த சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வாசிக்க வேண்டியது தான் எங்கேயா கல்யாணம் காதல் திருமணம் எங்கே உருப்படியாக நடக்குது நான் சொல்லலை கவிஞர் முல்லை நடவரசு சொன்னார் காதல் எது வரைக்கும் பண்ணுறான் ஒரு பாட்டு இருக்குல்ல காதல் என்பது எதுவரை கல்யாண காலம் வரும் வரை கல்யாணம் என்பது எதுவரை கழுத்தினில் தாலி விழும் வரை பெண்ணுக்கு இளமை எதுவரை பிள்ளைகள் இரண்டு வரும் வரை கண்ணுக்கு அழகு எதுவரை கையில் கிடைக்கும் நாள் வரை ஆக காதல் என்பது எதுவரை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் கண்ணுக்கு அழகு எதுவரை கையில் கிடைக்கும் நாள் வரை காதல் பண்ணுற வரைக்கும் பார்த்தா அட்டேங்கப்பா அந்த பிள்ளைய எப்படா பார்க்கணும் போல இருக்கேன் அப்படியே வர சொல்லியிருந்தேன் ஏழு மணிக்கு வர சொல்லியிருந்தேன் ஏழு ரெண்டாயிருச்சுன்னா வரலம் அந்த ரெண்டு நிமிஷம் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த நேரத்தில் பார்த்து பெரிய பிஞ்சித்தவன்லாம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே பதறுவேன் ஆனால் அதே காதல் பண்ண பெண்ணை கல்யாணம் முடித்த பிற்பாடு அந்த பொண்ணு கூப்பிடுவேன் ஏங்க ஆச்சுல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு பதர்னியே பக்கத்திலே வந்தோடனே என்ன ஆகிப்போச்சு கூப்பிடுது ஏங்க ஆ முடிஞ்சு முடிஞ்ச வச்சு இல்லை அதான் சொல்கிறார் மோகம் முப்பது நாள் அப்படின்னு சொன்னார் அந்த மோகம் தீர்ந்தோன்னே காதலும் அவுட்டு யார் இப்போ உண்மையான காதல் பண்ணுறது கேட்டார் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் வாழ்க்கையினுடைய ஒப்பந்தத்தை போல அந்த ஒப்பந்தத்திற்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் முல்லை நடவரசு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு பாவமாக இருக்க கவிஞர் மூரா அவர்களை பார்த்தேன் இனிமேலும் போய் இந்த காதலை பற்றி பேசி என்ன செய்ய போகிறீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லலாம் வாங்க கவிஞர் மூரா அவர்களை வாங்க காதல் மன்னன் நடுவர்களுக்கு காதல் இளவரசன் மூராவினுடைய வணக்கம் மன்னனுக்கு இளவரசனின் வணக்கம்மா விளங்கி போன மாதிரி தான் இந்த இளவரசன் பிரச்சனை தான் தமிழ்நாட்டையே குட்டிச்சவர் ஆகிருச்சு நடுவர் அவர்களே போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு மூரா ஒரு விடை சொல்ல வேணும்னு சொல்லி நீங்க ஏறின உடனே என்கிட்ட சொல்லி அனுப்பிங்க இதுல ஒரு சிக்கல் இருக்குது இப்படித்தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் கணவனால் பழி வாங்கப்பட்டவள் கணவனால் கொடும் பண்ணப்பட்டவள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் கொண்டு போனான் பெட்டிஷன் கொண்டு போனவன் போய்கிட்டே இருந்தான் அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார் ஏமா கணவனால் கொடுப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்க போனையே என்ன ஆச்சுன்னு கேட்டார் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு இப்போ இந்த போலீஸ் குடும்ப தாங்கன்னு சொல்லி அமைச்சுக்கிட்ட பெடிஷன் கொடுக்க போகிறேன்னா அதனால் இந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பலை ஏன்னா அங்கே பெட்டிஷன் கொடுத்து பிரயோஜனம் இல்லை போலீஸ் கொடுமா புருஷன் கொடுமோ கூட கொடுமையாக இருக்குது நடுவர்களை எதிரணி தலைவர் எங்க அணி தலைவரை பார்த்து ஒரு அசிங்கமான வார்த்தையை சொன்னார் எலும்பு கூடுனார் நான் வன்மையாக கண்டு கண்டிக்கிறேன் ஏன்னு கேட்டால் எங்கால் சாதாரணமாக கிடையாது அவர் எலும்பு கூடுன்னு சொன்னார் அதை மாற்றி போட்டு பார்த்தோம்னா இவர் காதலால் எழும்பி காதலியோடு கூடி ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கினவர் பின்னால ஒரு ஒளி வட்டம் தெரியுத எலும்பு கொடுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையா காதலால் எலும்பி காதலியோடு கூடினார வேண்டியதுதான் படிக்கிறவங்க நான் சொல்ல நீங்க புத்திசாலி வார்த்தையார நம்ம அடைஞ்சது கொடுத்துக்கிறான் பூரா போயிடல இன்னொரு வார்த்தையை கேட்டாரு காதல்னா என்னான்னு மூலம் தெரிஞ்சுக்கிறேன்னு அழகா டெஃபினிஷன் கொடுத்தாரு நாற்பத்தஞ்சு வயசுல காதல் உனக்கு வருமாயான்னு கேட்டாரு நாப்பத்தஞ்சு வயசுல நீ காதலை பேசலாமான்னு கேட்டாரு இதுக்கு நான் பொறி சொல்ல வேண்டியதில்லை அந்த காலத்தில் எங்கால இருக்காரு காயிலே புளிப்பதில்லை கணிந்ததும் கசப்பதில்லை நோயில்லா வாழ்விருந்தால் நூறுவரை காதல் வரும் மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை நோய் இல்லாத வாழ்வு இருந்தால் நூறு வயசு வரைக்கும் காதல் வரும் நாங்கள் அறுபத்தஞ்சு எழுதி ஆமா தான் இத்தனை கோடியை பெருக்கி தெளிட்டாங்க இந்த முப்பது வருஷ கேப்லே பெருக்கிட்ட அப்ப காதலுக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரி ஒரு தேஜசான பாடி அங்கே பாருங்க சுருட்டின பீடி மாதிரி உட்காந்துரு காதலிக்கிறதுக்கு ஒரு வலிமை வேணும் இந்த நிச்சயிக்கப்பட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு சொல்லி அவங்க பேசுகிறப்ப என்ன ஒரு வார்த்தையை சொன்னால் நல்லா கவனித்து பார்த்தா அவங்களுக்கு விளங்க ஆரம்பத்தில் வீர விளையாட்டுக்கு என் புண்ணை கட்டணுமா கல்ல தூக்குடா என் புண்ணை கட்டணுமா மாட்டை அடக்கு நானாங்க இதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒழிஞ்சிருக்குங்கிறது தெரியல இவன் மாட்டை அடக்கிறதுக்கு தைரியமும் கல்ல தூக்குற பலமும் இருந்தாதான் அவ மகள் அடக்க முடியும் அப்ப மாடு அந்த புள்ளையும் ஒண்ணுங்கிற அப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க இப்படி எல்லாம் வச்சு நாங்க பொண்ணை நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண நிச்சயப்படுத்திருக்க அன்னைக்கு அப்படி எல்லாம் வந்தாங்க ஒரு காட்டு முன்னாடித்தரமான அமைப்பில இருந்து படிப்படியா வந்து கல்ல தூக்கி மாட்டை புடிச்சு புளிய புடிச்சு இப்ப தராச புடிச்சுட்டாங்க ஏன் இப்ப இவனால முடியாது அதனால ஏதோ ஒண்ணு தூக்கணும்ல தராசை தராச தூக்கிட்டேன் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணதான் சார் இந்த காலத்துல இவ்வளவு கொடுமைகளையும் படிப்படியாக படிப்படியாக சொல்லுச்சு வந்தவனே சூப்பர் சாங் ஒண்ணு பாடினாரு ஆஸ்தான வித்தினா நல்லா பாடினாரு காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு காலம் கை கூடும் அது கனவாய் போனால் மனம் பாடும் அதோட விட்டுட்டு போயிட்டாரு இவரெல்லாம் ஒரு வார்த்தாரா இப்படி அறவுறையா சொல்லி கொடுத்த பையன் என்ன செய்வேன் பின்னால விஷயத்தை எழுதுறான் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா உள்ளத்தை ஒரு திக்கு கொடுத்து விடு அந்த ஒரு தீயை உயிராய் விடு விஷயத்தை கீழே வைக்கிறான் சார் நீ மேல இருக்க ரெண்ட மட்டும் ரெண்டு வரையும் மட்டும் நீ பாடிட்டு போயிருக்க நாலு வரிய பாடிய அங்கதான் என் காதலுடைய மேன்மையை சொல்லியிருக்கான் விசேந்திரியாம் பாட்டு சும்மா அங்கே எழுந்தார் கண்ணாசன் அவன் ஒரு காதல் கவிஞன் அவன் எழுதுகிற பாட்டில் சும்மா கிடையாது அடித்தான் ஒரு பாட்டில் நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறைவதில்லை இந்த சேட்டை தானே வேணாங்கிறது

பார்வையை அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை ஊராயிரம் பார்வையிலே ஆயிரம் பேர் கொலுசு போட்டு நடந்து வந்தாலும் இவன் கொலுசு தனியான தெரியும் அந்த சவுண்ட் வச்சே கணிச்சு வந்துருச்சு நம்ம அந்த உணர்வு அவனுக்குள் எப்படி வந்தது எத்தனை சலுக்கு 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 சலுக்குன்னு கேட்டாலும் அந்த சலுக்கு சக்கா அந்த சலுக்கு சக்கா கழிச்சு போறான்ல நம்மால கொலுசு நானும் கொலுசு சத்தம் கேட்டிருக்கேன் சலுக்கு சக்கா சலுக்கு சக்கா அப்படின்ற ஒரு கொலுச நான் இதுவரை கேட்டதே இல்லையா இந்த பட்டிமன்றத்தின் தொடர்ச்சியினை இந்த கேசத்தின் கொலுசுல பல வகை இருக்கு இது முத்து போட்ட கொலுசு நன்றாக இதிகாச காலங்களிலிருந்து எடுத்து பார்த்தாலும் கூட அங்கு காதல் தான் வெற்றி பெற்றிருக்கும் ஜனகம் வில்ல உடைக்கிறதுக்கு ஊர்பட்ட வய போனேன் மீனகரத்தில் போறானுங்க அதே மாதிரி ராமன் போறாரு முன்னால விஸ்வாமுத்திர போயின்னு இருக்கிறார் நடுவுல என்னை மாதிரி பெருசு நாட்டியா ராமன் வந்து இருக்கார் இதெல்லாம் நாங்க சொல்லணும்யா நீயா ஓதிக்கிற உன் பிபி எடுத்து எந்த நடுவர் மன்றம் உண்மையை சொல்லியிருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் கூட விசாரணை கமிஷன் கொடுத்தாலும் எந்த நடுவர் மன்றம் உண்மையை சொல்லாது நானா சொல்லிக்கிற வேண்டியதான் என்னை மாதிரி பர்சனாலிட்டியா ராமன் போயிட்டு இருக்கார் பின்னால் எங்க அணித்தலைவர் மாதிரி லட்சுமன் வந்துட்டு இருக்காரு அமைதியா ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்காரு அப்ப அப்படியே மேல பாக்குறாரு மானத்தில் சீதை பார்த்துருக்க கீழே பார்க்குறா ராமனை பார்த்தாள் ஓ வாட் அ பியூட்டிஃபுல் யங் மேன் கம்பராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் இப்படியா பேசினாங்க என்ன அது என்ன லண்டன்லையா நடந்துச்சு வாட் அ பியூட்டிஃபுல் யங் மேன் அம்மா கம்பராமாயணத்தில் வந்த மாதிரி அப்படி பேசுனா என் கழுத்தில் ஒரு மாலையை போட்டு கையில் சப்பலா கட்டை கொடுத்துருவாங்க காலத்துக்கே தான் வருவோம் நடுவர்கள் அப்படி பார்த்து அப்படி மெய் சிரிக்கிறா ராமன் பார்க்காரு ஓ வாட் அ பியூட்டிஃபுல் யங் உமர அவர் இந்த பார்வையை மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் அப்ப கம்ம அழகாளுதுனா கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இந்த பார்வை மட்டும் சரியான நேரத்தில் ராமன் பார்க்காமல் இருந்திருந்தால் ஜனங்களோட வில்லை எடுக்கிறதுக்கு எல்லா பையன் முக்கின மாதிரி இவரும் முக்கிட்டு வந்திருப்பார் எடுத்தது கண்டர் இட்டது காணல பூரா அப்படி எடுத்தது எடுத்த உடன காரணம் என்ன த பவர் ஆஃப் லவ் ஐயா அதே உண்மை அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு தயவு செஞ்சு அவரை பார்த்து பேச சொல்லுங்க இதுகளுக்கெல்லாம் காதலப்பு தெரியாது லவ் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் காதல் வந்த அனுபவத்தின் மொத்த திரட்டு இன்னையா பட்டிமன்ற இங்கிலீஷில் போயிட்டு இருக்குது அப்புறம் நான் இங்கிலீஷ்லேயே திருப்பி சொல்லுவேன் அப்புறம் ஏசி ஒரு ஆனார் எங்களுக்கெல்லாம் நம்மளாம் பட்டுப்பாடு இந்த நாடறியும் நான் பட்ட வேதனை இன்னும் தெரிய நம்ம சொன்னார் நிச்சயம் எங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ண கூட ஆனால் தான் போயிடலாம் பெற்றோர்கள் பார்த்து அப்புறம் கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு இதை சொன்னார் தயவு செஞ்சு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நான்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிச்சு போய் பட்ட நம்பளம் கொஞ்சம் நம்பளம் கிடையாது என்னெல்லாம் ஏசுனாம அடிச்சு தங்கோட்டாய் மூணு நாள் மரத்துல சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் நின்ன ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா பார்த்தியா சீமி மை பாடி இஸ் ஃபுல் ஆஃப் பிளட் எவ்ரி பிளட் செட் சேவ்ஸ் யுவர் நேம் என்னுடைய ஒவ்வொரு ரத்த சொட்டுக்களும் உன் பெயரை உச்சரித்துக் கொண்டது கண்ணே அப்பத்தான் கீழே பார்த்தா எனக்காக இவ்வளவு அடிபட்டு ஐ லவ் யூ சும்மா இருக்க முடியுமா ஐ லவ் யூ டூ முடிஞ்சு லவ் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு போன வீட்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி விரட்டி விட்டாங்க அது வேற ஆனால் இந்த காதல் வெற்றி அடைகிறதுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு அதுதான் அம்மா அப்பா கூட மீசி திருவார் அம்மா சாதி என்ன அவ சாதி என்ன உள்ள வந்த வெட்டு புடுவன வெட்டு மரட்டினார் எங்க அம்மா இங்க அப்படி கழுக அப்படி கழுக பரம்பரை மாலை என்ன ஆகுறன் கூட பேசிக்கிட்டே இருந்தாலும் காதலுக்கு பச்சை குடி காட்டிய ஆத்மா அம்மனே சைஸ் அப்பிட்ட போட்டுரும் என்ன இருந்தாலும் புள்ளப்பா என்னடி சொல்ற நிறுத்தியா இப்படியே போட்டு உள்ள போயிட்டோம்ல இது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காதலிச்சு கொண்டு போன ஒய்ஃப் இருக்காளே இந்த என் அம்மாவுக்கும் இவளுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு இந்த நிச்சயம் பண்ணி கல்யாணம் முடிச்ச மருமகளுக்கு மாமியா இருந்தேன் ஒரு நாய் சத்தம் தான் அடுத்த நாயை காண அது தோத்து போற நாய் இது ரெண்டும் தோக்குற சாதியே கிடையாது ரெண்டும் குழந்தைக்கிட்டே தெரியும் ஆனா இந்த காதலிச்சு கல்யாணம் போன பிறகு அந்த குடும்பத்தில் பாருங்கள் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே இருக்கிற உறவு கூட ஒரு தாய் மகளுக்கு உடைய உறவு மாதிரி மாறிடுது நடுவர்களே இது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு என்னவோ பெற்றோரை விட்டு அனாமியாக்கப்படுவதில்லை எந்த காதல இப்போ நீங்கள் இல்லையா ஏன் வகுத்தரிச்சா எனக்கு தானே தெரியும் நீ பேசிட்டு போயிருவே நீ இல்லையா அப்படி இல்லையா நானு நீங்க இருக்கிறீங்க நடுவர்களே இல்லை என்கிற வார்த்தை கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் எப்படி ஆரம்பத்துல எவ்வளோ போராட்டம் எவ்வளோ சண்டை குடும்பத்துக்கு அவனை ஒதுக்கி வச்சுரு வரப்படாது வீட்டு குழந்தை வெட்டுவேன் இருந்தாலும் நாளடைவில் காலத்தின் போக்கில் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த வாழ்க்கை தான் காதல் வாழ்க்கைங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கூட்டு போய் காமிச்சான் லவ்னா எதுவுமே தெரியாம வந்துட்டு காதலித்தல் திருமணம் என்றால் விரட்டிட்டு போறது சிரிக்கிறது பல்லக்காட்டு நெவர் நெவர் சே நெவர் அகைன் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் இதுதான் இங்கிலீஷ் படம் பார்க்காதயான்னு கேட்டேன் இப்படி கோளாரா போகுது நாங்கள் எவ்வளவோ வேதனை கிடையாது நேரம் எங்க மாமனை கூட்டு போனோம் இதான் எங்க அக்கா பண்ணி உனக்கு என்ன தெரியும் மாரின் தக்கார கூட்டு போனோம் எம்ஏ எம்ஏ டெம்ஃபில் அறிவாளி கூட்டு போனோம் எங்க அக்கா வேணி காமிச்சோம் உனக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் யாரு எப்படிப்பட்டாலே தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுங்க நீங்க இப்போ நான் காதைத்தவன் என்று சொன்னால் என் மனைவிக்கு என்னைப்பட்டு டாப் டு பாட்டன் தெரியும் எப்படிப்பட்டவன் இவர் எதை சாப்பிடுவார் இவருக்கு காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா சோடா பிடிக்குமா ஃபேண்டா பிடிக்குமா அவளுக்கு தெரியும் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் எனக்கு தெரியும் ஆனால் அங்கே அப்படி கிடையாது பார்த்தோன்னே எனக்கு ஓட்டு அப்படிங்கிறத கோஷ்டி பூரா பின்னால் பூரா பாருங்கள் மாரி எம்ஏ எம்மட் எம் சொல் பீர்பாரம்மா வெரி குட் பாய் கட்டின வாழ்க்கை பிரச்சனையே கிடையாது இப்படி கட்டிட்டு போய் கட்டி முடிச்சு ஆரே மாசம் அப்புறம் தான் தெரியும் இயம்புத்தாலை பரிச்சம்பளம் இப்படித்தான் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் நிச்சயப்படுத்த நாங்க சொல்லிட்டு இருந்தா இங்க வந்து ரியல் விட்டுட்டு இருக்காரு என்ன தெரியுது எங்க மாமனுக்கு ரெண்டு ஆம்பளை பையன் இதே இங்க சட்டப்படி பார்க்க போனா ரெண்டு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு இந்த ரெண்டு ஆம்பளை பையில பெத்தனால காதலுக்கு பேசினா ரெண்டு பேரும் கிளம்பிடுவேன் வருமானம் வராது வருமானத்திற்காக விட்டார்களே தயசிய தடுக்காதீர்கள் காதலை வாழ வைப்போம் காதலின் மகத்துவம் உங்களுக்கு தெரியாது காதலி துப்பார் உன் முகமே உனக்கு அழகாக தோன்றும் முகம் கூட அழகாக தோன்றும் உன்னை சுற்றி ஒரு ஒளி வட்டம் தெரியும் நடுவர் பின்னால் பாரு ஒரு மெல்லிகதாய் ஒரு ஒளி வட்டம் இப்போத்தையும் தோன்ற ஆரம்பிச்சது அது வேற வட்டம் ஏன் நீ வேற கீழே சொல்கிறாமாருங்க உனக்கும் கவிதை வரும் எனக்கெல்லாம் எப்படி கவிஞர் நானே இப்போ கவிஞர் மூறான்னு போட்டு கொடுத்தா எப்படி கவிதை எழுத ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் லெட்டர் தான் அதில் வந்து விழுந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே கவிதையாக உரு உருவெடுத்தது சார் அப்படி ஊற்றெடுத்தது இப்போ முள்ளி இடவரசெல்லாம் இவர் கவிக்கைன்னு சொல்ல தப்பே கிடையாது தப்பே கிடையாது ஏன்னு கேட்டால் இவர் காதலிக்கவே கிடையாதுங்கிற வேற விஷயம் ஆனால் திருமணம் முடித்த பிறகு என் அக்கா இவர் காதலித்துக் கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் கவிதை ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் ஒரு காதல் தான் மறந்துடக்கூடாது அடுத்து கீழே சொல்லாம பாருங்க உன் கையெழுத்தே அழகாகும் கிறுக்கிக்கிட்டு இருப்பேன் சார் நான் வாத்தியாரெல்லாம் போட்டு மிதிப்பாரு கோழி கிண்டலமா எழுதுகிறேன் விளங்கி விடாண்டியே நானே ரெண்டு கோடு நோட்டெல்லாம் எழுதுறா நானும் எழுதி எழுதி பார்த்தாலும் கையெழுத்து விளங்கலை ஆஃப்டர் லவ் அதுக்கப்புறம் சார் கையெழுத்து அழகாது ஏன்னா இந்த கையெழுத்து பார்த்து கூட நம்ம தப்பான சப்படா இப்படி கிரிக்கி கிட்டு இருக்கேன் இந்த கிரிக்கெட் போய் கல்யாணம் பண்ணி காதலிச்சு நினைச்சப்படாது இதுக்காக கையெழுத்தை கூட நான் அழகாக எழுத பழகி ஆக கையெழுத்தும் அழகானது எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி இதில் பெரிய இலக்கியத்தை கொண்டு வந்து பூத்துறாராம் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு பிறையே கரும்பே தேனே நல்லா பாடினார் கண்ணைட்ட அப்புறையே ஓடினார் யோசிக்கணும் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் பூரா என்ன கோளானு கேட்டீங்கன்னா இவ்வொரு விஷயம் இருக்கு பொம்பா புண்டாட்டி இப்படி வர்ணிக்கிற பூரா பாருங்கள் கடைசியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாட்டை பண்ணி தருப்பாங்க புண்டாட்டி ஏமாத்தி வாங்க காலிக்கிறீங்களா ஆள் புண்டாடி திரும்ப மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் கோலாரிய கச்சக்கமாக உதாரணம் கோவலை ஆனால் இதில் ஒரு பெரிய உண்மை இருக்குது விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை கண்ணை விட்ட போனேன் கண்ணையை விட்டு போட்டு மாதவிட்ட போனானே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தனக்கு வாக்கப்பட்ட கண்ணைக்கும் கோவலனுக்குமா குழந்தை பிறந்தது கிடையாது சார் மாதவிக்குத்தான் குழந்தை பிறந்தது இதை யோசிக்கணும் ஏன் இரண்டு உடல்கள் இணைவதால் மட்டும் குழந்தை உருவாவதில்லை அங்கு உள்ளங்களும் இணைய வேண்டும் அது மாவிடம் இணைந்ததால் கோவலனுக்கு மாவிடம் குழந்தை பிறந்தது கண்ணை இட்ட நோ ஆகியிலிருந்து என்ன தெரியும் காதலின் மகத்துவமே தெரிகிறது சும்மா பேசப்படாது இன்னொரு விஷயம் இருக்குது இந்த காதல் திருமணம் பார்த்தீங்களா இதுல பெரிய ஒரு தத்துவமே சொல்லியிருக்காங்க கவிக்குயில் அழகான பெண் தான் காதலிக்கப்படுகிறாள் என்று நினைக்காதீர்கள் இப்போ என் ஒய்ஃப் அழகாக இருக்கலாம் நான் காதலிச்சிருக்கேன் கூட நீ சொல்லலாம் இல்லையா ஆனால் நான் அசிங்கமாக இருக்கணும் என்னை எப்படி காதலிச்சா அதை யோசிக்க முடியாது இப்போதான் ஒரு ஃபுல் பர்சனாலிட்டி தேஜஸ் ஜென்டில் மேன் அப்படின்னு சொன்னேன் இது முன்னால காதலித்த எனக்கு அழகா வருது இதில் எது உண்மை இப்போ எனக்கு தெரிஞ்சாங்க இதுக்காகத்தான் நான் முதலே கவிதை சொல்லிட்டேன் காதலித்து பார் உனக்கு நீயே அழகா இருப்பான்னு இப்போ நான் அழகாயிட்டேன் காதலிக்கும் போது அசிமா இருந்தேன் ஆக காதலித்து பார் அழகான பெண்கள்தான் தான் காதலிக்கப்படுகிறார்கள் என்று எண்ணாதீர்கள் காதலிக்கப்படும் ஒவ்வொருவருமே அழகானவர்கள் தான் உண்மை இருக்கு காலேஜ் கல்யாணம் முடிக்கிறேன் பாருங்க கூட்டு போகிறப்ப நம்ம வேதனை போடுவோம் இப்படி கூட்டு போறேன் என்கிட்ட உகண்ட அதிபர் மீன் தங்கச்சியை கட்டி வந்திருக்கா அப்புறம் கூட்டு அவன் கட்டான போட எனக்கு இவத கல்யாபற்ற இதுதான் சார் காதுடைய மகத்துவமே ஆயிரம் நோட்ட பெண் இவர் சொல்ற இவ்வளவு அசிமமான சொன்னார் பாத்தீங்களா பெண் பார்க்க போவதே ஒரு சுகமா அவளை காப்பி கொண்டு வர சொல்லி குடிப்பதே ஒரு சுகமாம் அப்புறம் ஓசியில் உட்காந்து பச்சையை மொச்சுக்கு 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 என்று தின்பதே சுகமாம் அப்புறம் பொண்ணை நடக்க விட்டு அழகு பார்ப்பதே சுகமாம் இவர் திக்குவாய்ப்பார் இவர் பொண்ணப்பா ஆ ஆ ஆட சொல்லுங்க பா உனக்கு பார்த்தே உனக்கு திக்குவாய் இன்னும் பொண்ணப்பா ஆட சொல்லுங்கன்னு பாட சொல்லி பார்க்கறதே ஒரு சுகமாம் எல்லாம் சுகம்தான் ஆனா கடைசியில இந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றயே அப்ப அந்த பொண்ணும் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று யோசித்து பார்த்துருக்காயா அஹ் இதா மாமா நிச்சயப்பட திருமணத்தில் கூட கொடுமை வந்தீங்க வந்து ரீல் விட்டுட்டுறீங்க ஆ இல்ல இடையில வேற தரகர் வேற இந்த நிச்சயப்பட திருமணத்துல ஒரு ஒரு ஆள் பழச்சிட்டு இருக்கனயா இப்ப கடலக்கசிட்டு போட்டு பிழைக்கிறாங்கல்ல அது மாதிரி இப்ப தரகர்னு வந்து பிழைச்சிட்டு இருக்காங்க ஒரு குரூப் பண்ணிட்டான் இவன் பொழப்ப என்னனு கேட்டிங்கன்னா இடையில மாப்பிள்ளையை பத்தி இல்லாத போலான்னு சொல்லி பொண்ணை ஏமாத்துறது பொண்ணை வந்து இல்லாத போலான்னு சொல்லி மாப்பிள்ளை ஏமாத்தி இரண்டு பேருடைய வாழ்க்கையுமே சின்னாமுண்ணப்படுவது இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில்தான் நடுவர்களே இப்படி பழிவாங்கப்பட்டு இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினால் பழிவாங்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஜன்னல் கம்பிகளில் முகம் தேய தனக்கு ஒருவனும் வரமாட்டானா தனக்கு ஒருவன் வரமாட்டானா என்று இயங்கி கொண்டிருந்த ஒரு பெண் வேதனைப்படுவதைப் போல ஒரு புதுக்கவிஞர் ஒரு பாட்டுதுனா சார் எவ்வளவு சோகமான பாடல் இதுக்கெல்லாம் காரணமே இந்த கோஸ்டி தான் எழுதுறான் பாருங்க எங்க இருக்கிறா என் ஷாஜஹான் எங்க இருக்கிறா என் ஷாஜஹான் இறந்த பிறகு தாஜ்மஹால் வேண்டாம் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு குடிசை கூடு செத்து போனவரை எனக்கு தாஜ்மஹாலை கட்டி அழகு வக்காரா உயிரோடு இருக்கப்ப எனக்கு ஒரு குடிசை கூடு எங்க இருக்கிறா என் ராமனே இந்த சீதை மனவாசம் காணும் முன்னே வனவாசம் கொண்டாயோ வரவேன்னு பூரா வெணாட்டுக்கு போறா யாராவது தனக்கு வர மாட்டானா கெஞ்சிரா கடைசியில் ஒரு முடி வந்தா வேண்டாம் வேண்டாம் ஷாஜகானும் வேண்டாம் ராமனும் வேண்டாம் நீயாவது நீயாவது ராமனா நீயாவது யார கூப்பிடுவாத்த கடைசியில் முள்ளிட வருஷமா ஒரு ஆளை கூப்பிடு ராமனா நீயாவது உன்னிடம் புஷ்பக விமானமா கேட்டேன் உன்னிடம் புஷ்பக விமானமாக கேட்டேன் கள்ளத்தோணியிலாவது வந்து இது நீங்க சிரிக்கிறீங்க ஆனா இந்த கவிதையின் வரிகளில் ஒளிந்திருக்கின்ற வேதனை உங்களுக்கு தெரிகிறதா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை சார் இவ்வளவு பழிவாங்குகள் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சின்னாமனப்பட்டிருக்கிறது ஆனால் காதல் திருமணம் ஒன்றுதான் இந்த தேசத்தில் மதங்களோடு மதங்களை இணைக்கும் வல்லமை பெற்றிருக்கிறது இந்த தேசத்தில் ஜாதியோடு ஜாதி இணைக்கின்ற வல்லமை இந்த காதல் திருமணத்திற்கு தான் உண்டு இந்த தேசம் மீண்டும் மசூதிகள் இடிக்கப்படாமல் ஆலயங்கள் இடிக்கப்படாமல் கிறிஸ்தவ ஆலயங்கள் நுறுக்கப்படாமல் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி கோஸ்டியா நாடு கடத்தின ஜாதிகள் அழியும் சமத்துவம் பெருகும் பழையது அழியும் புதியுகம் புலரும் ஆதரினால் மானிடரே காதல் செய்வீர் அழகாகச் சொன்னானே இந்த காதல் ஒன்றுதான் இந்த தேசத்திற்கு மிக முக்கியமானதைவை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த பெரியோரை வணங்கி வாய்மொழி கட்ட ஆந்தோரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காதல் திருமணமே என்ற அணியில் கவிஞர் மூரா அவருக்கே உரித்தான பாணியில் மிகச் சிறப்பான எல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் கேட்டார் ஒரு கேள்வி என்னையா காதலும் வீரமும் தமிழர்களினுடைய பரம்பரை சொத்துன்னு சொல்லி வீரத்தை காமிச்சு தான் காதல் பொண்ணான் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பதில் சொன்னார் மாப்பிள்ள கல்லை தூக்கி பொண்ணை கட்டினாங்க அப்படின்னு இன்னைக்கு அப்படி ஒரு போட்டி வச்சால் கொள்ளை போயிலுக்கு கல்யாணமே ஆகாது காரணம் என்னன்னா எல்லாம் ஒற்றக்கம் பாட்டம் இருக்குது அதை போய் கல் தூக்கிட்டு பொண்ணு கட்டியான்னா உன் பொண்ணே வேணாம் போயா நீயே வச்சுக்கிய அப்படின்னா பொண்ணு அது கட்ட கட்டி குடியாணாக்க கல் தூக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருத்தமான சிந்தனை இந்த காலத்துக்கு அதெல்லாம் பொருந்துமா இன்றைய காலத்தின் கட்டாயம் காதல் திருமணமே அப்படின்னு சொன்னார் அருமையான கண்ணதாசனுடைய பாட்டோட சொன்னார் ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் காதல் திருமணம் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவர் நடந்து வர்ற சவுண்ட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க அவர் தான் அப்படின்னு வீட்டில் அப்படித்தான் வெளியில் ஒரு ஆள் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த அம்மா சொல்லுது இந்திரா அவங்க ஒப்பா வராரு அப்படின்னு என்னம்மா கதவே திறக்கல எப்படி அப்பான்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு இவ்வளவு கேனத்தனமாக வேறு எந்த ஆள் நடப்பேன் அந் அந்த செருப்பை இழுத்து இழுத்துக்கிட்டு வர்றதுலே தெரியல ஆ உங்கள் அப்பான்னு அப்படின்னு சில பேர் அந்த ஸ்கூட்ரு சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடும் அந்த அம்மா இந்திரா அவங்க அப்பா வந்துட்டாரு வண்டியில் அப்படின்னு எப்படிம்மா அப்பா ஓட்டிகிட்டு வர்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு அந்த புர்ரு புர்ரு புர்ருன்னு கிளச்சி அமுக்கிக்கிட்டே திரிகிட்டு இருக்கிற தெரியலையா ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த ஸ்கூட்ரு சத்தத்தில் தன்னுடைய கணவன் காலடி ஓசையில் தன்னுடைய கணவன் இது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் முழுமையாக இருவரும் புரிந்து கொண்டு காதல் செய்து திருமணம் முடித்தவர்களுக்கு தான் இது மாதிரிலாம் அமையும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ண ஆளுகளுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆள் ரிட்டையர் ஆயிடுவார் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பத்தி ரெண்டு வயசாகிரும் அதுக்கப்புறம் வாங்க போகிறதுக்கு சத்து இருக்காது காதல் திருமணம் அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே அவர்கள் பருவம் இருக்கும் பொழுதே அனுபவித்து முடித்து விடுகிறார்கள் இதுதான் காதல் திருமணத்தினுடைய வெற்றியினார் வயசான காதல் வராதா என்ன இப்படி சொல்கிறீங்க தில்லான மோகனம்பால் படத்தில் ஒரு காட்சி வரும் மோகனாங்கி நாட்டியம் ஆறுறதை சிவாஜி அண்ட் கம்பெனிலாம் போய் பார்த்துட்டு வந்துடும் வந்த பிறகு சிவாஜி கேட்பார் பாலையாட்ட அண்ணே நாட்டியாடின மோகனாங்கி எப்படி அப்படின்னு ஒன்று பாலையா சொல்லுவார் நாட்டியம் ஆட்டுக்கிற மோகனாக விட தம்பி அவங்க அம்மா தான் ரொம்ப காப்பாரு அவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு அந்த காதல் கவர்ச்சிங்கிறது உருவாகும் நோயில்லா உடல் இருந்தால் நூறு வரை காதல் வரும் அப்படின்னு சொன்னார் காதலுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது கிடையாது அப்படின்னு ரொம்ப அருமையான கருத்துக்களை கவிஞர் மூரா சொல்லியிருக்கிறார் இனி அதற்கு பதில் சொல்வதற்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணமே என்ற அணியில் பேசுவதற்கு திரு மாரிமுத்து அவர்கள் வருகிறார்கள் வாங்க மாரிமுத்து அவர்களை எப்படி கல்யாணம் அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சா எப்படி என் தமிழாசன் திரு சுப்பிரமணியம் அவர்களை வணங்குகின்றேன் நடுவர் அவர்களே எல்லாரும் இறைவணக்கம் பாடினாங்க நான் பாடலைன்னு சொன்னால் அது பட்டிமன்றத்தில் ஒரு குறையா தெரியும் அதனால் நானும் ஒரு இறைவணக்கம் பாடலாம்னு நினைக்கிறேன் இப்போ நானும் கடைசியாக இறைவணக்கம் பாடுறேன் முறை மாத்துவம்யா அது கீதம் பாடுங்க நீங்கள் இது மாலை நேரத்து மயக்கம் இதை காதல் என்பது பழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் தொடக்கம் இது மாலை நேரத்து மயக்கம்

அப்புறம் எங்க மூரா வந்தார் பயங்கரமா இங்கிலீஷில் பேசினார் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு தான் அவர் சொன்னார் நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை இறந்தாலும் அந்த கொலுசெல்லாம் உதாரணம் சொன்னார் ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் சொல்லி கண்ணதாசன் எழுதினாரான் அதே கண்ணதாசன் அந்த பாட்டு எழுதின பிறகு கடைசியில் எழுதினார் ஐயோ நம்ம தப்பா எழுதிவிட்டோமே பாவி அப்படின்னு அதுக்கு பரிகாரமாக ஒரு பாட்டு எழுதினார் எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று காதலிச்ச நிலைமை இந்த வரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க வேண்டாம் நடுவர் அது மூராவுக்கு எங்க அண்ணன் வெண்மணிக்கு போட வேண்டிய பாட்டு வரிகள் அப்படி இன்னொன்று முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க சங்க காலத்தான் பாத்தீங்களா காதல் திருமணம் காதல் திருமணம் காதல் திருமணம் சொல்லி புலம்புனாங்க எல்லாருமே கண்ணை இருக்க பொத்திக்கிட்டு வாழ்க்கை வாழ்க்கை நடத்துற மாதிரி அவங்க பேசுறாங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு டூ வீலர் வேண்டி வெளியுறாங்க அது ஃபெயிலியராக போயிடுது உடனே என்ன செய்கிறாங்க அது புதுசாக இன்னொரு மாடல் தயாரிக்கிறாங்க இது மனிதனுடைய இயற்கை அதே மாதிரி சங்க காலத்தில் காதல் திருமணம் இருந்துச்சு அது ஃபெயிலியராக போச்சு அது ஃபெயிலியராக போனதுனால புதுசாக நிச்சயிக்கப்பட திருமணம் தானே அந்த நாட்டுக்கு நல்லது என்று கண்டுபிடித்து அதை நமக்கு பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க அதை சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு காதல் 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 போயின் சாதல் 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 பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா எல்லாரையும் காதல் பண்ண சொல்லியிருக்கிறார் அப்படி பாரதியார் சொல்லிட்டு அவர் பண்ணது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பாரதியார் அப்படி சொல்லிட்டு காதல் திருமணம் பண்ணியிருந்தாருன்னால் நாங்க ரெண்டு பேரும் காதல் திருமணத்துக்கு பேசுகிறதுக்கு தயார் ஆனால் முயற்சி பண்ணியிருந்திருப்பார் ஃபெயிலியர் ஆகிருக்கேன் அதனால அவர் அதை பாட்டில் சொல்லாம விட்டார் அப்புறம் இன்னொரு பாட்டு எங்கள் அண்ணன் படிச்சார் பணி இல்லாத மார்கழியாம் நீங்கள் அழகாக சேர்ந்து டூயட்டாக பாட்டினீங்க அதில் ம அண்ணன் சொன்னார் ஆசை இல்லாத பெண்மணமான்னு சொன்னார் ஆசை இல்லாத பெண்மணமான ஒரு வரியை அந்த வரியை பார்த்துட்டு ஒரு கவிஞன் சொல்றான் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் அந்த ஆசைங்கிற விசத்து நடந்த நடவர்களே இன்றைக்கு சமுதாயமே இளைஞர் சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது என்கிறது எங்களுடைய வாதம் அதை எங்க அண்ணன் எங்க அணித்தலைவர் மிக அருமையாக சொன்னா இவர் சொல்றாரு வேற மாதிரிலாம் சொல்றாரு அப்புறம் இன்னொரு பாட சொன்னார் எங்க அணித்தலைவர் மிக அருமையான ஒரு பாட சொன்னோன்னே இல்ல அதுக்கு பின்னாடி நாள் வரி வருது உள்ளத்தின் கதவுகள் கண்களடா அப்படிங்கிற பாட சொன்னார் உறவுக்கு காரணம் பெண்களடா உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடுங்கிறதுல உள்ளத்தின் கதவுகள் கண்கடான்னு சொன்னார் அந்த கண்கடாங்கிற வச்சு இன்னொரு கவிங்க எழுதுனா கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள் பெண்களே பெண்களே வாலிபரை கொஞ்சம் வாழவிடுங்கள் நடுவர்களை என்ன சொல்லிட்டு போகிறேன் பார்த்தீங்களா வாலிபர்களை இன்றைக்கு வாழ வைப்பது எதுன்னு சொன்னால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தானே தவிர காதல் திருமணம் அல்ல எங்கள் அண்ணன் ஒரு எங்கள் அண்ணன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் அது அவர் சொல்றாரு காவியங்கள் காப்பியங்கள் எல்லாமே பிறக்கிறது கவிஞனாவது எல்லாமே காதல் பண்ணால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னு சொன்னார் எங்கள் அணித்தளர் மிக அருமையாக வன்மையை கண்டிச்சார் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் தாடி வளர்த்துக்கிட்டு தரையான் தண்ணி அடிச்சுக்கிட்டு தரையான் காதல் தோல்விங்கிற பேரில் சினிமாவை பார்த்துட்டு ஆனா இன்னைக்கு நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது போராடுவதற்கு எத்தனை வேலைகள் நமக்கு காத்து கொண்டு இருக்கின்றன இதையெல்லாம் விட்டு விட்டு அவன் காதலுங்கிற போர்வையில் காதல் தோல்விங்கிற மம்மை போர்வையில் அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டும் தாடி வளர்த்துக்கிட்டும் தருறதா இந்த இளைஞனுடைய வேலையை இன்றைக்கு சற்று யோசித்து பார்க்க சொல்லணும் அண்ணனை அண்ணே முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க காதலால் ஜாதிகள் ஒழிகின்றன காதலால் மதங்கள் ஒழிகின்றன நிச்சயப்பட திருமணங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னீங்க ஏன் இல்லை அந்த காலத்தில் அக்பர் ஒரு முஸ்லிம் சக்கரவர்த்தி தன் மத ஒழிப்பிற்காக நாட்டில் ஒற்றுமை வளர வேண்டும் என்பதற்காக இந்து ராஜஉத்திர பெண்ணை கல்யாணம் முடிக்கவில்லையா சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இடையே அங்கு மன உறவு ஏற்பட்டு நாட்டுகளிடையே ஒற்றுமை நிலவவில்லையா இதை வரலாறு சொல்லவில்லையா இல்லை அண்ணன் தான் படிக்கலையா தயவுசெய்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டாம் மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார் எங்க மூராவர்கள் மாவழியிட்ட போன பிறகுதான் கோவலனுக்கு குழந்தை பிறந்தது கண்ணையை உள்ளங்கள் இரண்டும் ஒன்றுபட்ட காரணத்தினால் மாதவிக்கு குழந்தை பிறந்தது உள்ளங்கள் இரண்டும் ஒன்றுபடாத தன்மையினால் தான் கண்ணகிக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை விட்டு சென்றிருக்கிறார் நான் மூராவர்களை பார்த்து கேட்கின்றேன் உள்ளம் இரண்டு அந்த கோவலனும் மாதவியும் குழந்தை பிறந்த பிறகும் கூட ஏன் பிரிய வேண்டும் உள்ளம் இரண்டும் ஒன்றுச்சுன்னு சொன்னா அப்ப காதல் திருமணங்கள் என்பது நிச்சயமாக பிரிய பிரிவதற்காக மட்டுமே தவிர அங்கு சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல அதைத்தான் அங்கு கோவலனும் மாதவியும் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது ஒரு சாதாரணமான காரியங்களுக்காக அல்ல ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு இதுதான் சரி என்று சொன்ன ஒரு முறை உதாரணமாக ஒரே ஒரு செய்தி இந்த பரிசம் போடுதல் சொல்லுவாங்க நிச்சயம் பண்றதுன்னு சொல்லி நிச்சயம் பண்ணுற அந்த நேரத்தில் நிச்சயம் பண்ண உடனே அந்த பட்டு சேலை மாப்பிள்ளை வீட்டிலருந்து கொண்டு போயிருப்பாங்க அந்த பொண்ணுக்கு கட்டுவதற்கு அந்த பொண்ணுக்கு கட்டுறது அந்த சேலை யார் கட்டுவான்னா மாப்பிள்ளையோடு உடன் பிறந்த சகோதரிகள் அந்த சேலையை கட்டுவதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரபு ஏன் அப்படி கட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த தோல்வியாதிகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்த்து அறிவதற்காக மாப்பிள்ளையினுடைய சகோதரிகள் அந்த சேலையை கட்டுவிடுவதாக ஒரு மரபு இருக்கிறது இந்த மாதிரியான மரபுதான் நமக்கு முக்கியமே தவிர இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் நமக்கு தேவையை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை என்பது எங்களுடைய கருத்து நடுவர் அவர்கள் நம்முடைய சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொட்டில் குழந்தைகள் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த தொட்டில் குழந்தைகள் என்ற திட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன என்று சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் காதல் என்ற போர்வையிலே சினிமாவையும் கதா புத்தகங்களையும் படித்துவிட்டு

ஒருத்தர் குப்பை அல்ல திரும்ப குப்பையை போட முடியும்னு ஒரு பெரிய தத்துவம்லாம் சொல்லியிருக்கார் ஆக குப்பை மீது குப்பைகள் சேர்த்துக் கொண்டிருப்பதுதான் காதல் திருமணத்தினுடைய லட்சணம் அதை தான் நாங்கள் சொல்றோம் காதல் என்பது ஒரு புரட்சி காதல் என்பது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்று சொன்னார்கள் காதல் என்பது புரட்சி என்று சொன்னார் காதல் திருமணம் செய்பவர்கள் தாலி கட்டுவது ஏன் காதல் திருமணம் செய்பவர்கள் பதிவு திருமணமாக அதை செய்வது ஏன் இந்த சமுதாயத்தில் நமக்கு ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும் இந்த மாப்பிள பொண்ண விட்டுட்டு போயிடக்கூடாது பொண்ண மாப்பிள விட்டிட்டு போயிடக்கூடாதுங்கற அந்த ஒரு சடங்கிற்காக காதல் திருமணங்களில் கூட இந்த மாதிரியான பழமையான நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினுடைய வெளிப்பாடு காதல் திருமணங்களில் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது நடவர்களே அப்புறம் மூரா ஒரு விஷயத்தை சொன்னார் எங்க அணி தலைவர் வந்து பழைய காலத்துல கல்லையும் மாடியும் அடக்கினாத்தான் கள்ள தூக்குனாத்தான் மாட்ட அடக்குனாத்தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி வச்சார் அந்த காலத்தில் வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அன்றைக்கு அது நடந்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு நல்லா படித்தவனா மாப்பிள்ளையா இருக்கானா அவனுக்கு இந்த பொண்ணை கொடு ஒழுக்கமானவனா இருக்கானா இன்றைக்கு அவனுக்கு அந்த பொண்ணை கொடு என்று சற்று மாறுபாடுதான் நடந்திருக்கிறதே தவிர அதே விஷயங்கள் தான் அங்கு மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத தயவு செய்து அவர்கிட்ட சொல்லிருங்க காதலினால் காதல் இல்லை என்றால் சாம்ராஜ்யங்கள் இல்லை என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அண்ணன் சொன்னார் நடுவர் அவர்களே இந்த காதலினால் அழிந்த சாம்ராஜ்ய கதைகளெல்லாம் நமக்கு தெரியாதா ராமன் லட்சுமணன் மீது சூர்பனகை கொண்ட காதல் சீதை மீது ராவணன் கொண்ட காதல் இன்னைக்கு டயானா சார்லஸ் காதல் விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாதா நடுவர் அவர்களின் ஒரு முக்கியமான விஷயம் நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலையும் ஒரு உங்க பேச்சுப்படி அந்த நோயில்லா வாழ்வு இருந்தால் நூறு வரை காதல் வரும் அந்த காதல் வந்ததுனால தானே அந்த ஆட்சியே இன்னைக்கு காணா போச்சு தயவு செய்து இதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இனி காதல் வேணுமா வேணாமா அப்படிங்கறத அவர் சொல்லணும் கால காலத்துல வந்திருந்த ஆட்சியை புடிச்சிருப்பாரு நேரம் கட்ட நேரத்துல வந்து உள்ளதும் போச்சுரா நல்ல கண்ணான்னு உட்காந்துருக்காரு அதை சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்களே வரதட்சணை வரதட்சணை என்று ஒன்றை சொன்னார்கள் வரதட்சணை வரதட்சணை காதலினால் வரதட்சணை ஒழிகிறது என்ற ஒரு விஷயத்தை மூரா அவர்கள் சொன்னார்கள் காதல் இளவரசன் மூரா அவர்கள் அதற்கு காதல் மனன் லியோனி அவர்களையும் அங்கு சாட்சிக்கு கொண்டார்கள் நான் வரதட்சணை என்கின்ற பொழுது நான் காதல் மன்னன் லியோனி அவர்களையும் காதல் இளவரசன் அவர்களையும் ஒரு கேள்வி எடுக்கின்றேன் இந்த காதல் மன்னன் லியோனி அவர்கள் புரோபசராக வேலை பார்க்கக்கூடிய என் சகோதரி தான் காதலித்தாரே தவிர ஒரு சாதாரண பெண்ணை அவர் காதலித்திருந்தால் வரதட்சணை ஒழிப்பு என்று நான் சொல்லியிருப்பேன் அவர்கள் எக்ஸேஞ்சில் வேலை பார்க்கக்கூடிய பியூலாவை கல்யாணம் முடிக்காமல் இருந்திருந்தால் அவர் காதல் இளவரசர் என்று நான் போற்றி இருப்பேன் ஆனால் பணத்திற்காக வருகும்ன்ற வருமானத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய பெண்களை எல்லாம் இவர்கள் காதலித்துக் கொள்வார்களா ஆனால் வரதட்சில ஒழிப்பா நான் வேலை இல்லாத ஒரு பொண்ணை தான் தேடி பார்த்தேன் அந்த நேரத்தில் தேடிக்கிட்டு இந்த நேரத்தில் இது சிக்கிடுச்சே பிடிச்சி போட்டாச்சா அவ்வளோதான் இப்போ இதுதான் வேணும்னு அதை காதல் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டால் போக முடியும்

என்ன போட்டுவிட்டு நீங்க என்ன பேசிங்கிறத தயவு செய்து யோசித்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே காதல் திருமணங்கள் மட்டும்தான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாலும் என்பதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் சொல்லக்கூடிய அந்த தீர்வை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மகள் மகளை என் மகனுக்கு நான் கல்யாணம் முடித்தால் அது நிச்சயப்பட்ட திருமணமாக இருந்தால் நாம் இருவருக்கும் உள்ள அந்த இந்து மதம் கிறிஸ்துவ மதம் ஒன்று சேர்ந்து ஜாதி மதம் இல்லாத அங்கு ஒரு சமுதாயம் உருவாகி விடாதா இல்லை மூராவின் மகனுக்கு என் மகளை கல்யாணம் செய்து கொடுத்து கொடுத்து விட்டால் அங்கு ஜாதிகள் ஒளிந்து விழு ஒளிந்து மதங்கள் இல்லை என்ற ஒரு பேதமற்ற சமுதாயம் மலர்ந்து விடாதா நடுவர் அவர்களே நண்பர்களுக்குள் மன ஒப்பந்தம் செய்து பொழுது அங்கு ஜாதி மதம் ஒழியும் என்ற ஒரு கோர்வையான ஒரு கோட்பாடை நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஜாதிகளும் மதங்களும் ஒழிந்துவிடும் என்பது என்னுடைய ஒரு நியாயமான ஆசை என்று நான் கருதுகின்றேன் நடுவர்களை கடைசியாக ஒன்றே ஒன்று நான் கேட்கின்றேன் என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு இல்லாத என் மீது உள்ள அக்கறை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் என் மீது கூட எனக்கு அக்கறை இருக்குமா என்பதை விட என்னை பெற்ற தாய் தந்தைக்கு இல்லாத அக்கறை உலகத்தில் யாருக்கும் இருக்க முடியாது அந்த தாய் தந்தை நான் கெட்டு போக வேண்டும் என்று எந்த தாய் தந்தையாவது நினைப்பார்களா இல்ல இந்த பெண் தான் கெட்டுப்போக வேண்டும் ஒரு மோசமானவனுக்கு போய் சொல்லி அந்த பெண்ணை பெற்றவர்கள் நினைப்பார்களா நடுவர் அவர்களே இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஒரு மணமகனோ ஒரு மணமகளோ ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர வேண்டுமானால் எந்த நண்பர்களுக்குள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த மணமகன் நல்லவனா இந்த மணமகள் நல்லவளா என்ற ஒரு தீர்மானமான ஒரு எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற நிச்சய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் என்றென்றைக்கும் கோடான கோடி காலத்திற்கும் ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வதைப் போல நிச்சயமாக இல்வாழ்வில் இனிமை சேர்க்க முடியுமே தவிர காதல் திருமணங்கள் ஒரு காலம் இனிமை சேர்க்க முடியாது எங்கோ ஒரு சில வெற்றிகள் வேண்டுமானால் லியோனி பழனியமாலை போல மூரா பியூலாவை போல வெற்றி அடையலாமே தவிர வேறு எந்த திருமணங்களும் வெற்றி அடைந்ததாக சருத்திரம் இல்லை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த விடைபெறுகிறேன் இவ்வளவு கோவம் தேவையா காரணம் என்ன அப்படின்னா இந்த காதல் பேசின ஆளுக அப்படி இருக்குது அதனால தான் அவருக்கு கோவம் தாங்க முடியாம இப்படி ப்ரெஷர் பயங்கர ஓவர் பிரஷர் ஆகிப்போச்சு பயங்கரமாக இருந்துச்சு அவர் பேசுனதை பார்த்தோன்னா எனக்கே பயமாக இருந்துச்சு அவர் மாதிரி நான் ஒரு அரை மணி நேரம் பேசினா என்னை ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் சேர்க்கணும் மூணு மணி நேரத்துக்கு வண்டி ஓட்டணும்ல நான் அந்த மாதிரி பார்த்தா அவருக்கு கோபம் தாங்க முடியல பேராசிரியர் மாரிமுத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு பலவிதமான ஆதாரங்களை வலிமையாக வைத்திருக்கிறார் இப்போ என்னையால் ஒரு முடிவு குற முடியல பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் முடிக்காத ஆளுகே இப்போ திகச்சு போய் நிற்கிது லவ் பண்ணலாமா வேணாமா இந்த ஆளுக இப்படி பயமுறுத்துங்க காதல் பண்ணாத போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு உதப்பாங்க அப்படின்னு இவங்க பயமுறுத்துகிறாங்க இந்த காதல் திருமணத்தை ஆளுக என்ன சொல்லுது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை தராசத்திகிட்டு வருவாங்க நம்ம நகை போட்டே செத்து போயிருவிடா அப்படின்னு சொல்லுதுங்க அதனால் கல்யாணம் முடிக்காத ஆள் பூரா இப்படியே சிந்திக்குது எந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு இன்னும் என்னையாலையும் அந்த முடிவுக்கு வர முடியல ஆனால் நான் இன்னும் ரூட்டில் போகாமல் போயாச்சு அதனால் எல்லாருடைய மனநிலையிலும் இன்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் எந்த முடிவுக்கு இப்போ என்னையால் வர முடியல அதனால் அணித்தலைவர்கள் இப்பொழுது அவர்களுடைய கட்சிக்கு மேலும் ஆதாரங்களை சேர்ப்பதற்கு ஓரிரண்டு ரெண்டு மணித்துளிகளில் தங்களுடைய ஆதாரங்களை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் யார் தொடங்குனாரோ அவர் தான் முடிக்கணும் எனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினுடைய அணித்தலைவர் இப்போது அந்த அணிக்கு வலிமை சேர்க்க வருகிறார் கவிஞர் முல்லை நடவரசு நடுவர் உள்ளிட்ட அவைக்கு மீண்டும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாடினான் ஒரு காதலியை பார்த்து பாடுறான் உன்னை கண்டேன் என்னை மறந்தேன் உன் தங்கையை கண்டேன் உன்னை மறந்தேன் இருக்கிற காதல் இதை பற்றி தெளிவா சொல்லியிருக்கேன் இந்த காதலுக்கு தான் இந்த ரெண்டு ஆளுகளும் வக்காலத்து வாங்கி மூரா பேசியிருக்குற அற்புதமா வந்து அருமையா பேசினார் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கோட்டை விட்டு போயிட்டு சாதிகள் ஒளியும் காதல் திருமணத்தால் மதங்கள் ஒளியும் காதல் திருமணத்தால் அப்படின்னு சாதிகளும் மதங்களும் இருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் காதல் திருமணம் எப்படி நல்ல இனிமே சேர்க்க முடியும் என்னுடைய கேள்வி சாதிகள் ஒளியும் மதங்கள் ஒளியும் என்று சொல்லுகிறார் இந்த சமுதாயத்தில் சாதிகளாலும் மதங்களாலும் இந்த காதல் திருமணம் செய்கின்ற ஒரு ஜோடிக்கு எப்படியா ஒரு சந்தோஷமும் இனிமையும் கிடைக்கும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கான் அதுதான் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு வேணா ஒத்துக்கிறோம் வறண்டு போன நிலமாக கொஞ்ச நாள்ல போய்விடக்கூடிய ஒரு காதல் திருமணத்தை நம்பி இந்த நாடு ஏமாந்து போகக்கூடாது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மூலமாக பெற்றோரை சினிமை சேர்க்கிறோம் சகோதர சகோதரிகளுக்கு இனிமை சேர்க்கிறோம் வாழ்வில் இன்பம் சேர்கிறது எல்லோரும் சேர்ந்து இனிமையை அனுபவிக்கின்ற ஒரு தன்மை நமக்கு மட்டும் வருகின்ற இனிமையை விட குடும்பமே சேர்ந்து இனிமை இன்பமாக வாழ்கின்ற ஒரு புனிதம் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் தான் இருக்கிறது காதல் திருமணத்தில் அல்ல என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து காதல் திருமணமே என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் வெண்மணியின் தொகுப்புரை ஆன்றோர் நிறைந்த இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் நடுவர் அவர்களே முல்லை நடவரசவர்களும் மாரிமுத்தவர்களும் ஏகப்பட்ட புலம்போல் புலம்பிட்டு போயிருக்கிறாங்க கேள்வி மேல கேள்வி எத்தனை கேள்வியா ஒன்னா ரெண்டா இதுக்கு பூரம் பதில் சொல்லணும்னா அதே ஒரு தனி பட்டிமன்றமாக போயிடும் இவர் கேட்கிறார் வேலை இல்லாத பெண்ணாக இருந்திருந்தால் உங்களுக்கு காதல் வந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறார் முள்ளையவர்களே மாரிமுத்தவர்களே தமிழ்நாட்டில் இந்த நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் வேலை பாக்குற பெண்கள் மட்டும்தான் காதலிக்கிறார்களா மற்றவர்களுக்கு காதலே வர்றது இல்லையா அவங்க பூரா காதலித்து திருமணம் செய்வது இல்லையா நம்ம ஊருக்கு வந்து பாரு வேலை காமிக்க வேலை இல்லாத பெண்கள் தான் நிறைய லவ் பண்றாங்க ஆமா ஏன்னா அதை தவிர வேற வேலை இல்லை உங்களுக்கு தெரியுது இந்த மாரிமுத்துக்கு தெரியல வந்து கேள்வியாக கேட்கிற கேள்வி ஊருக்கு வா எத்தனை பேரை பாக்க காதலே நடக்கிறது இல்லையா அவங்க கிட்ட எத்தனை பேருக்கு காதல் நடக்குது பம்பாய் சிவப்பு குளக்கு பகுதிக்கு போனாராம் முல்லை நடவரசு அதுக்கு ஏன் அவர் ஏன் அங்கே போனாருன்னு தெரியல வேணாம் இனிமேல் அங்கெல்லாம் போக வேணாம் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணாராம் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்களாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவு வேற சொன்னாகலாம் இங்க இருக்கக்கூடிய பெண்களில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் காதலால் காதலில் தோல்வி உற்றவர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா அது இல்லை முல்லைவரசர்களே அது இல்லை வரதட்சணை கொடுமையால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஏற்பட்ட வரதட்சணை கொடுமையால் கணவனால் கைவிடப்பட்டவர்கள்தான் அந்த சிவப்பு வழக்கு பகுதிகளில் தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அது புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்க போய் பாட்டு வந்தீங்களா அவன் ஆராய்ச்சி ஆராய்ச்சி முடிவு அவங்க மட்டும் தான் சொல்றாங்களா எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்டுரை எழுதுகிறார்கள் பத்திரிக்கைகளை புரட்டி பாருங்கள் எழுதுவர்களே பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள் அவர் பம்பாய்க்கு போய் முடிவு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரு நான் பத்திரிக்கைகளை புரட்டி தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்ப ரெண்டாவது ரீலா தான் இருக்கேன் எங்க பத்திரிகையில உண்மை எழுதுறாங்க அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் இவர்களே என்ன தெரியுமா ஓ நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணுங்கய்யா அப்பனா உங்களுக்கு ஆடி கிடைக்கும் அப்பனா உங்களுக்கு தீபாவளி கிடைக்கும் அப்பனா உங்களுக்கு பொங்கல் கிடைக்கும் அப்பனா தாயா கறியும் கஞ்சி கிடைக்கும் அப்பனா புது வேஷ்டி புது சட்டை பேண்ட் எல்லாம் கிடைக்கும் முள்ளையவர்களே மாறி ஒரு பேண்ட்டுக்காகவும் சட்டைக்காகவும் போய் ஒன்னையே விற்கிறையே இந்த திருமணம் ஒரு திருமணமா கறிக்குழம்புக்காகவும் நல்ல கஞ்சிக்காகவும் ஓ சுய மரியாதையை விற்கிறையே இது ஒரு நல்ல திருமணமா ஒரு மனுஷன்னா தன்மான வேணும் யா சூடு வேணும் சொரண வேணும் அத்தனை இருந்தா தான் மனுஷன் உனக்கு அது இல்லையே தீவாளிக்கு கஞ்சி குடிக்கணுங்கிறதுக்காக நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை வேணும் கிரையே இந்த நாடு விளங்கமா நடுவர் அவர்களே அவரு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணாரு அப்படின்னா ஒரு மச்சனும் பணியான வாங்கி தரல ஆனா நடுவர்களே என்னைய பாருங்க சொந்த உடம்பு அதனால ஒல்லியா இருக்கிறேன் அது பாருங்க ஓசி உடம்பு புளிமுட்டை ராமசாமி மாதிரியே இருக்கிறாரு பாருங்க அசைய முடியாம டினோசாரஸ் மாதிரி போறாரு அப்ப என்ன அர்த்தம் ஓசி சோத்துல உடம்ப வளர்த்துட்டு மீசை இருக்கிறத மறந்து திரிஞ்சிட்டு காதல் என்றால் இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளாது இந்த சமுதாயத்தில் உன்னை தனிமைப்படுத்துவார்கள் ஆமா தனிமைப்படுத்துவா நல்ல விஷயத்தை எவன் ஏத்துக்கிட்டான் எவனும் ஏத்துக்கிற மாட்டான் எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகளையும் எதிர்த்து போராடுவதில் தான் ஒரு சுகம் இருக்கிறது அந்த சுமைகளை சுமக்கும் போதுதான் ஒரு சுகம் இருக்கிறது அந்த சுகம் தான் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிச்சயிக்கும் அந்த வாழ்க்கை தான் இனிமையானதாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கை வாழணும் அதுதான் நாளைய சமுதாயத்துக்கு வழிகாட்டும் எல்லாரும் <lls> நடந்து <laughs> பாதை <laughs> போன பாதை மோசமான பாதை புதுசாக ஒருத்தர் பாதை காமிக்கிறாருன்னா அதுக்கு போறதுக்கு முதல்ல யோசிக்கத்தான் செய்வாங்க ஆனால் காலம் போக போக அதையே அனைவரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் அது அவருக்கு தெரிய மாட்டேங்கிறார் நடுவர் அவர்களே காதல் திருமணங்களில்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சம உரிமை கிடைக்கிறது அந்த மாதிரி காதல் திருமணங்களில்தான் பாரதியார் சொல்கின்ற இனிமை வாழ்க்கையில் இருக்கும் பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பி நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு என்று வாழ்க்கை முழுவதும் கடைசி வரை ஒரு உயர்ந்த லட்சியத்தை குறிக்கோளாக கொண்ட காதல் வாழ்க்கை தான் இனிமை சேர்க்குமே ஒழிய நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் வெறும் பனியார குடத்திலையும் பேண்ட் சர்ட்டிலையும் கறிக்குளம்புலையும் இருக்குமே ஒழிய அது உன்னதம் சேர்க்காது இனிமை சேர்க்காது என்று கூறி ஜாதிகளும் மதங்களும் ஒழிய வேண்டுமென்றால் காதல் திருமணங்களை ஆதரவு ஆதரிப்பீர் காதலித்து திருமணம் செய்வீர் காதலித்து திருமணம் செய்தார் நல்ல தலைமுறைகள் உண்டாகும் அந்த தலைமுறைகள் நாட்டுக்கு நல்ல விதைகளாக இருக்கும் இல்லை என்றால் அது பயனற்று போகும் என்று கூறி காதல் திருமணங்களே இல்லற வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பயும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டீங்க காரணம் என்னன்னா ரெண்டு அணியும் இப்போ சமநிலையில் நிற்கிது காதல் திருமணமும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வாழ்க்கையில் நம்ம ஒன்று நினப்போம் அது வேறு மாதிரி நடக்கும் காரணம் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடியது யார் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் என்ன நினப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அனுமானிக்க முடியல இப்படித்தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சு இன்ஸ்பெக்டர் வந்து வகுப்பில் பயங்கரமாக நின்னார் அவர் நல்லா சந்தன கடத்தல் வீரப்பே மாதிரி மீச முன்னால் ஒரு பயலை பார்த்து டாய் ஜனகனுடைய வில்லை எவன்டா ஒடிச்சது அப்படின்னார் ஒரு பயம் எந்திரிச்சு சத்தியமாக நான் இல்லை சார் அப்படின் உடனே அப்படி பார்த்தாரு வாத்தியாரை பார்த்து என்னையா நீ பயில்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஜனகனுடைய வில்லை யார் ஒடிச்சதுன்னு கேட்குறேன் நான் இல்லைங்கிறாயன் அப்படின்னு உடனே வாத்தியார் பார்த்தாரு சார் அவன் ரொம்ப அப்புறாணி பையன் சார் அவன் அதை ஒடிச்சிருக்க மாட்டான் சார் வேற எவனும் ஒடிச்சிருக்கான் சார் அப்படின்னார் உடனே ஹெட்மாஸ்டரை பார்த்தாரு இப்படி வாத்தியார் இருந்தால் விளங்குமையா எப்படியா நீ இந்த ஆளுக்கெலாம் வேலை கொடுத்த அப்புடின்னே ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காரு சார் இதை இங்கே பேச வேணா நம்ம ஆஃபீஸில் போய் பேசிக்கிருவேன் இதை எவன் ஒடிச்சாங்கிறத நான் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லலை நான் இந்த பள்ளி எடுத்து ஹெட்வான்ஸ் கிடையாது சார்ன்ற இன்ஸ்பெக்டர் பார்த்துருக்காரு என்னையா அம்புடு பேலும் கிற்கனா இருக்கேன் ஜனகனுடைய வில்லை ஒடித்தது லட்சுமணந்தான்றது ஒரு வயலுக்கும் தெரியல என்ன அப்படின்ட்டு இன்ஸ்பேட்ரு இன்னைக்கு நாட்டில் இப்படி தான் இருக்கேன் எல்லா பேரும் கதை இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி நேரத்தில் வாழ்க்கையில் இனிமை வரணும் சில பேர் தன்னுடைய ஆசையை பூரா ரீல் விட்டு தீர்த்துக்குருவேன் சில பேர் பாருங்கள் இளைஞர்கள் பேசிகிட்டே போவேன் நக்மா என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னிச்சு நான் தான் முடியாதுட்டேன் என்ன செய்ய சொல்கிற நான் இதை விட ஒரு நல்ல பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த குடிசை வீட்டில் குடியிருக்கிறாள் என்ன செய்வேன் எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய எங்கள் அப்பா எத்தனை எஸ்டேட் வச்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது நாங்கள் பந்து ஃபுட்பால்லாம் ஆரஞ்சு பழத்தில் தான் விளாடுவேன் அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து பார்த்தா பழைய எஞ்சி கூட வழி இருக்காது அவனுடைய ஆசையை பூரா இப்படி சொல்லி தீர்த்துக்குருவேன் இதே மாதிரி தான் ஒருத்தன் பஸ் கதை சொல்லியிருக்கேன் பஸ்ஸில் நான் வந்த பஸ்ஸில்டா நூற்றி நாற்பது பேர் ஸ்டாண்டிங்கில் நிற்க கூட இடமில்லாமல் இருந்துச்சு ஆனால் அந்த டிரைவர் எவ்வளோ அருமையாக ஓட்டிகிட்டு வந்தார் தெரியுமா அப்படின்னு இவன் சொல்லியிருக்கேன் இவன் பத்தாததுக்கு இவன் சொன்னேன் நான் வந்த வண்டியில் உனக்கு தெரியுமா ட்ரைவரே ஸ்டாண்டிங்கில் வந்தார் தெரியுமா அப்படின்னா ஒன்று பார்த்து இப்படி ரீல் விடுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது அது அள்ளி விட்றது ட்ரைவர் எப்படி ஸ்டாண்டிங்கில் வர முடியும் நின்றுக்கிட்டே இப்படி ஓட்டிகிட்டு வந்தாரே அவன் பாரு அள்ளி விடுறாங்க பாரு இப்படி தன்னுடைய ஆசையை ரீல் விட்டு தீர்த்துக்குருவேன் சில பேர் சில பேர் காதல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க கிடைக்காது ஆசைப்படுற ஆளுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகாது அவனுக்கு தான் அடி விழுங்க சொந்தக்காரங்க பூரா கட்டி வச்சு உதப்பாங்க ஆனால் காதல் பண்ணணும்னு நினைக்காத ஆளுக்கு திடீர்னு லாட்ரி சீட்டு மாதிரி விழுகா அது காதல்கிறது லாட்ரி சீட்டு தான் அது நம்ம ஒன்று நினச்சிட்டு போவேன் அது கரெக்டாக லக்கி பிரைஸ் மாதிரி அடிக்கன் சில பேர் எய்ம் பண்ணி போவேன் போய் அடி வாங்கிட்டு வருவேன் நடக்கும் காதல் திருமணம் எங்கே காதல் பண்ணணும்னு நினைக்கிறாள் பூரா காதல் பண்ண முடியுதா கேட்டார் ஒரு கேள்வி இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதனுடைய உன்னத தன்மையெல்லாம் அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினுடைய அணியினர் பேசினார்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் பல ஸ்டேஜ் இருக்கு முதல்ல ஒரு ஆள் வருவேன் அங்கே ஒரு பொண்ணு இருக்குது பார்க்குறத நம்ம பையனுக்க அப்படின்னு ஒரு விட்டை போட்டு விட்ருவேன் உடனே அங்கே எங்கே பொண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இவர் போய் நாலு ஆளான்னு பிவிட்டு பார்த்துட்டு வர்றது அந்த பொண்ணை பற்றி ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கிட்ட விசாரிக்கிறது இவர் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கிறது போ இந்த விசாரணையிலே ஒரு மூணு மூணு நாலு மாதம் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் பொண்ணு கேட்க வரலாமா தாம்பாள தாம்பாளத்தட்டத்தை கொண்டு போய் இப்படி வச்சு எப்படி ஆரம்பிக்கிதுங்க அப்புறம் கல்யாணத்தனாந்தேதி வச்சுக்கிருவேன் வச்சுக்கிருவேன் பேசுங்க பேசுங்க பேசுவேன் பேசியா பேசுவேன் அதுதான் தேதி முடிவாயிருச்சு இன்னும் என்ன பேச சொல்கிற பேசியா அது அது பேசுவேன் இதுக்குன்னே ஒரு ஆள் இடையில வருவார் எம்புட்டு நகை போடுறன்னு சொல்லுங்க அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்குன்னே ஒரு ஆளை டீ வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயிருப்பாங்க ஏன்னா நான் இப்படி கேட்பேன் இடையில நீ இப்படி ஒரு சொருகு சொருகுடை அப்படின்ட்டு அப்படின்ட்டு அதுக்குன்னே ஒரு ஆள் டீ வாங்கி கொடுத்துட்டு அப்படி வெத்தலாக்க போட்டுக்கிட்டு எப்படா அப்படி கேட்பாங்க இடையில இந்த பிட்டை போடுவோம்ட்டு பிட்ட போட்டு பேசி கீசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இதோட நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்களா கல்யாண தேதி முடிஞ்ச பிற்பாடு பொண்ணோட தாய் மாமே அந்த பொண்ணுக்கு தலைக்கு தவறுவார் எதுக்கு அப்புடின்னா இந்த பெண்ணை அவங்க உறவினர்கள் எல்லோரும் விரும்பி இந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்கு தாய் மாமை வந்து தலைக்கு ஊத்துறது பெரிய பிஞ்சித்தப்பெண்ணெலாம் வந்து அந்த பிள்ளைய அனுப்பி வச்சு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறது மாப்பிள்ளை அழைப்பு இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்கன்னா அந்த சொந்தத்தில் இந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் திருமணம் முடிப்பதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஏகப்பட்ட சடங்குகள் நடக்குது சில பேர் பாருங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வழியே இல்லைங்கிறதுக்காக பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குது அதுக்கு ஒரு பொண்ணை கொடு இதுக்கு பேசாமல் இந்த பேப்பரில் விளம்பரம் பண்ணி திருமணம் முடிக்கிறது மாதிரி ஒரு கேவலம் வேறு வேணுமே ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் அப்புறம் மாப்பிளைக்கு என்ன வித்தியாசம் ஓனிடா டிவிக்கும் மாப்பிளைக்கு என்ன வித்தியாசம் அதில் ஓனிடா வாங்கினாக்க ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு இலவசம்ங்கிறேன் அப்போ இப்படி விளம்பரம் பண்ணிடுவாங்க போல இருக்குது அக்காவை கல்யாணம் பண்ணால் தங்கச்சி இலவசம் என்னையாது பேப்பரில் விளம்பரம் பண்ணி தானே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குது பார்க்குறா ஏற்பாடு ஏதாவது நடக்குதான்னு பார்க்குறா முடியல பேப்பரில் போடு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாவது யாராவது நம்மளுக்கு சிக்குதுகளா அப்படின்னு பார்த்து அந்த விளம்பரத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவும் நடக்குது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அதை பூரா அவங்க ஆதரித்து சொல்கிறார் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இந்த காலத்தில் ஒரு அழியாத பாண்ட் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து எவர் லாஸ்டிங் ஹோவனன்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நித்திய உடன்படிக்கை அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் அவங்க பேசுகிறதும் அவர்கள் செய்யக்கூடிய சடங்குகளும் ஒரு நித்திய உடன்படிக்கை அதுக்கு மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ரொம்ப அருமையாக ஆதரித்து அவர்கள் பேசினார் இதுக்காக காதல் திருமணத்துக்கு பேசினாங்க இவ்வளவு உயிரை கொடுத்து பேசுனாங்களே அவங்க கட்சியில் என்னதான் பேசுனாங்கிறத சொல்ல வேண்டாமா காதலுங்கிறது எப்படிப்பட்டது இன்றைக்கி காதலுங்கிறது என்னன்னு தெரியாமல் பண்ணி தான் காதல் என்கிறது தோத்து போகுதே ஒழிய காதல் திருமணம் என்பது இன்றைய சமுதாயத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கணும் காதல் திருமணம் என்பது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண் தன்னுடைய ஒரு ஆண் தன்னுடைய மணமகளை தன் மனைவியை தேர்ந்தெடுப்பதற்கு முழுமையான சுதந்திரம் காதல் திருமணத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இளைஞர்கள் அந்த சுதந்திரத்தை தான் விரும்புறாங்க கட்டுப்பாடுகளை இன்றைய இளைஞர்களும் குழந்தைகளும் விரும்புவதில்லை ஒரு வாத்தியார் மாணவர்கள்ட்ட பாடம் நடத்தினார் உள்ளே நுழைஞ்சொன்னையே டாய் யாராவது பின்னாடி திரும்பினீங்க கழுத்தை நெரிச்சிட வேண்டானார் ஒன்னே சார் ஏன் சார் அப்படின்னு ஏ திரும்பாரா அப்படின்னு இப்பொழுது பாடம் நடத்த போகிறேன் அப்படின்ட்டு அவனுங்களை பூரா அட்டேன்ஷன் அப்படின்ட்டு அப்படி நடத்தி ஆரம்பித்தார் ஒரு மணி நேரம் பாடம் நடத்தி முடிச்ச பிற்பாடு கேட்டார் நான் நடத்தினது விளங்குச்சே அப்படின்னாரு எப்போ சார் நடத்துனீங்க அப்படின்னு கேட்டார் ஏண்டா ஒரு மணி நேரமாக படம் போட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்போ நடத்தினேன்னு கேட்குற அவனுக்கு பூரா பாடத்து மேலே ஞாபகம் இல்லை வாத்தியார் ஏன் பின்னால் திரும்ப வேணான்னு சொன்னான் அதுலேயே அங்கே என்னமோ மாட்டியிருக்கிறாரு அல்லது என்னமோ அங்கே ஒரு விஷயம் இருக்குது இல்லாட்டி இன்றைக்கே இந்த இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவனுக்கு சிந்தனை பூரா அதில் இருந்ததுனால பாடத்தை விட்டுட்டேன் கட்டுப்பாடுகளை இன்றைய இளைஞர்கள் விரும்புவதில்லை உன் வாழ்க்கை துணையை நீயே தேர்ந்தெடுத்திற்கோள் அதுக்கு வேணால் ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்க அப்படிங்கிற சுதந்திரத்தை இன்று இளைஞர்கள் விரும்புகிறார்கள் அந்த சுதந்திரம் இன்றைய காதல் திருமணத்தில் இருக்கிறது அப்படின்னு காதல் திருமணத்தை கட்சிக்காரங்க சொல்கிறாங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது நேராக பொண்ணு பார்க்க போகிறதே ஒரு இனிமையான அனுபவம் தான் சொன்னாங்க இருக்கிறதுலே நல்ல பேண்ட் சட்டையாக எடுத்து போட்டுக்கிட்டு தான் பொண்ணு பார்க்க போகுதுங்க பொண்ணு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு சில பேர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போனதுனாலேயே அவன் பார்க்க போகிற பொண்ணை இழந்தவன்லாம் உண்டு காரணம் என்ன அப்படின்னா இவன் பார்க்க போய் அவன் ஃப்ரெண்டு அங்கே கணக்கு போயிட்டு வந்துடுவேன் உடனே போய் கூட அவரை கூட அந்த கருத்தார் நல்லா இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லி கணக்கு தப்பாக போயிருதுல்ல அதனால் சில பேர் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அசிங்கமானவங்களையாக கூப்பிட்டு போகிறது இந்த தொத்தல் வத்தலாக ஒரு ஏழு எட்டு பேர்த்த கூப்பிட்டு போய் பேக்ரவுண்டுக்காக நடுவில் ஒரு ஜம்முன்னு அப்படி உட்காந்துருப்பார் கூப்பிட்டு போகிற நேரத்தில் பயங்கரமாக இருக்குது அந்த மாதிரி அந்த பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுல லட்டு பூந்தி இதெல்லாம் சாப்பிட்டு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு கொடுங்க சாப்பிடுங்க அப்புடின்னா இந்த மாப்பிள்ளை என்ன செய்வார் என்னமோ ஒன்றுமே சாப்பிட தெரியாத மாதிரி சாப்பிடுவேன் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னா இட்ஸ் அண்ணா அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டேன் காராட்சாவை சாப்பிடுங்க அப்புடின்னா அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஒரு காராட்சியாவை எடுத்து அப்படியே இப்படிலே சாப்பிட்டு தின்னுட்டு போதும் அப்படிங்களா இதே ஆளை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாருங்கள் டீக்கடையில் காக்கில் காரா வாங்கி மாடு வைக்கப்புள் தின்ன மாதிரி இருப்பார் அப்படி இருந்த இருந்தாலும் இந்த பொண்ணு பார்க்க வர்ற இடத்துல மட்டும் ஏன் இப்படி பிகு பண்ணுற அந்த பொண்ணு நம்மளை தப்பாக நினச்சிரேன் பொண்ணு பார்க்க வர்றப்பே இப்படி மாடு மேய்கிற மாதிரி மேயிறானு இவனுக்கு வடிச்சு கொட்டியே நம்ம கை காலெலாம் வீங்கி போயிடும் போல இருக்குது இப்படி தீங்கிறாங்க இன்றைக்கே வந்து இவனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்தோம்னா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு அந்த பிள்ளை தப்பாக நினச்சிரும்ட்டு அந்த பொண்ணு பார்க்க போகிறப்ப அந்த பொண்ணு தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நடந்துக்கிற நடத்தை இதெல்லாம் ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு கவிஞர் முல்லை நடவரசு பெண் பார்க்க போவதே ஒரு சுகம்னர் தான் காதல் திருமணம் இன்றைய காலத்தின் கட்டாயம்னு நான் ஏன் சொன்னேன் பாரதியார் சொன்னார் நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ சந்தைக்கு எருமையை விற்க போகிறான் தான் விற்கணும்ட்டு அந்த எருமைகிட்ட ஐடியாவை கேட்குறேன் இந்த அவர் அந்த காரை விட்டு கார்ட்ட உடனே விற்கட்டேன் அப்படின்னு அது இப்படியே விற்கிங்க அப்படின்னு மண்டே ஆடினோடனே விற்கிற ஏன் ரொ அதிகமாக கொடுக்குறான்னு அவன்கிட்ட தள்ளி விடுற அதே மாதிரி நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னு கேட்டார் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை மாய்த்திடுவோம்னு சொன்னார் இன்றைக்கி நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் பெரும்பாலான திருமணம் சுய கௌரவத்துக்காக வாக்கு கொடுத்துட்டேன் அவனை நீ கட்டணும் அப்படிங்கிறார் பெண்ணை பெற்ற தகப்பேன் அதே மாதிரி மாப்பிள்ளையை பெற்ற தகப்பேன் என்ன சொல்கிறாரு வாக்கு கொடுத்துட்டேன் நீ அந்த பிள்ளைய எப்படியாவது கட்டணமுடியா எங்கள் அக்கா மேலே கட்டுறா எங்கள் அக்கா மாலை நீ கட்டண சொல்லிட்டேன்டா விடுறா டண்டா விர்ரா இல்லாட்டி என்னால் அப்போ நீ கட்டிக்கப்பா அப்படிங்கிறான் உனக்கு பிடிச்சிருந்துச்சே நீ கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு நீ வாக்கு என்னை போய் எதுக்கு நீ வாக்கு கொடுக்குற அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு மகனுக்கு அங்கே கரைச்சலாகிடுது இந்த வாக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக எத்தனை வீட்டில் தெரியுமா அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்திருக்கு சொந்த அக்கா மகளை கட்டுறது சொந்த மாமகளை மகளை கட்டுறது அப்படி கட்டாதையா பிள்ளையெல்லாம் நொண்டி மொடமாக பிறக்குது கேட்குறானா சொந்த அக்கா மகளை கட்டி பிள்ளையை பூரா அந்த இப்படி பெற்று போட்டு வச்சிருக்கேன் பூரா அப்படியே மொக்கும் முரடுமாக படுத்து கிடக்குது மூணு பிள்ளையை பெற்றிருக்கேன் ஒருத்தன் அக்கா மகளை கட்டினாவேன் மூத்த பையன் தான் வர்றேன் பார் அப்படின்னார் அவன் கண் ஒரு கண்ணு கல்கத்தாவிலையும் இன்னொரு கண்ணு பாம்பேலையும் இருக்கு ஏண்டா பிறக்கேன் அப்படின்னா அக்கா மாலை கட்டேந்து இப்படித்தான் திருறேன் அப்புறம் என்ன கடையில் கண் வாங்கி புட்டை பண்ண முடியும் திரியிறேன் இப்படித்தான் பன்னெண்டு பதிமூணு வயசில் இப்படித்தான் இருக்கேன் ரெண்டாவது பயம் இங்கே அப்படின்னா அவன் பிறந்தப்ப படித்த வந்தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்கிறார் பதிமூணு ஆகுதுங்கிறார் இந்த மாதிரி நெருங்கிய உறவு திருமணங்கள் எங்கேருந்து நடக்குது யாராவது சொந்த அக்கா மாலை போய் லவ் பண்ணுவானே அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி அதை போய் லவ் பண்ணி வேற மாட்டேன் லவ் பண்ணுறது பண்ணுறான் எங்கேயாவது கிடைக்காத பொருளை லவ் பண்ணி அதை கட்டிட்டு வர்றதுல தான் ஒரு த்ரில்லிங்கே இருக்குது சொந்த மாமால போய் லவ் பண்ணுறது அதுக்கு பேர் லவ்வா அவர் சொன்னார் மனைவியை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு உலக ரீல் எதுவுமே கிடையாது மனைவியை காதலிக்கிறாராமில் லெட்டராக எழுதுற அன்பார்ந்த மான்வெளியே ஆசைகள் ஒரு கடிதம் யாராவது மனைவிக்கு லவ் லெட்டர் எழுதுகிறான் எழுத முடியுமா அப்படி எழுதினாலும் அது செல்லுபடி ஆகுமா ஏயா செல்லாத ரூபா நோட்டை இப்போ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்கு அப்படிங்க செல்லாத காசு மாதிரி ஆகி போயிடும் அது மனைவியை காதல் செய்கிறேன் காதல் பண்ணுவதுங்கிறது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருப்பதை விட காதல் என்பது ஒரு பரபரப்பான ஒரு உணர்வு அந்த உணர்வை தவறாக புரிந்து கொண்டு காதலுக்கும் காமத்திற்கும் இன்னைக்கு பண்ணுறதுனால தான் காதல் என்பது இன்றைக்கு பொய்த்து போய் கொண்டிருக்கிறது இன்று எங்கு பார்த்தாலும் மதச்சண்டை ஜாதி சண்டை எங்கே பார்த்தாலும் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெற்கு மாவட்டங்களில் முதுகில் அருவாளோட தெரியிறேன் எவனாவது சிக்கு நான் போடுறேன் லே போடுறேன் அப்படின் பார்த்தா ஜாதி சண்டை மத சண்டை இதை போக்குறதுக்கு ஒரு அருமையான பாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் காதல் திருமணம் பாரு எப்படி இருக்குது இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயத்த கூட பொரளியாக கிளப்பிட்டு நம்பால் அள்ளி விட்டுறான்ல பஸ்ஸில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள் சொல்கிறாரு எங்கள் அண்ணே எங்கள் அக்கா வீட்டுக்கு தாமடா அப்படின்னு இருக்கேன் அடுத்த சீட்ல உட்காந்துருந்தவன் ஏ போகாதாம்டா அப்படின்னு மூணாவது சீட்ல இருந்தவன் ஏ போகாதாம்ல ஏண்டா போகாத வண்டியில் எல்லா பேரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு இடையில ஒருத்தன் திருச்சி விட்டு பஸ்ல இருக்க அவ்வளவு பேர் இறங்கி போயிட்டே இருக்கேன் டிரைவரும் கண்டக்டரும் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் ஏத்துனா ஐம்பது பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பதறி ஒடியாந்தா ஒரு ஆளுக்கு டிரைவரையே கூப்பிட்டு வண்டி போகாதாமியா இருந்துருக்கேன் இல்லை ஏன் வண்டியவே ஏன்ட்ட போகாதுங்கிறீங்க அப்படின்னு ஓன் வண்டி தானே அங்கே ஒரு ஆள் சொன்னார் அப்படின்ட்டு விசாரித்து பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா வீட்டுக்கு இருக்காரு இவன் அண்ணன் அக்கா ரெண்டையும் விட்டுட்டு போகாத மட்டும் எடுத்து நாடே பரப்பிட்டான் நடந்துச்சு இல்லைப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிள்ளையார் பால் குடித்தார் உடனே ஸ்பூனில் வச்சோன்ன சர்ன்னு உறிஞ்சாருன்னா இந்த கதையை எப்படி டெவலப் பண்ணுறாங்க பாருங்கள் ஒன்னே அடுத்த மாவட்டத்தில் என்ன சொன்னால் பிள்ளையாருக்கு பால் குடிச்சோன்னு குப்புன்னு வேர் திருச்சுன்னே இன்னொருத்தன் என்ன விட்டா தெரியுமா இது அவ்வளோ சரியான கதையாக தெரியல அப்படின்ட்டு சர்க்கரை பத்துலன்ட்டு புளிச்சுன்னு துப்பிட்டாரு எங்கிட்டு அங்கிட்டு வடக்கு மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல என்ன பண்ணால் பிள்ளையார் வந்து சூப்பராக இருக்குன்னு மண்டே ஆட்டினாரன் அப்படியே டெவலப் பண்ணி ஒரு மூணு நாள் அந்த கதை அப்படியே அடங்கி போச்சு காரணம் ரீல் எத்தனை நாளைக்கு நிற்க முடியும் எத்தனை நாளைக்கு ரீல் நிற்க முடியும் அதை பார்த்து ஒரு பேப்பர்லேயும் மற்ற கலை தொடர்பு சாதனங்களையும் சொல்லி சொல்லி போட்டேன் அந்த மாதிரி பிள்ளையார் பால் குடிக்கிறதுங்கிறது அறிவியலுக்கு புறம்பான செய்தி அது தந்துகி கவர்ச்சி பரப்பு இழுவிசை என்ற அறிவியல் தன்மையினால் நடைபெறக்கூடிய செயலை ஒழிய பிள்ளையார் பால் குடிக்கல இன்னொருத்தர் ஆட்டோ சங்கருடைய சிலையை செஞ்சு ஸ்பூனில் ஆட்டோ சங்கரோட மூக்கில் வச்சுருந்துருக்கார் பாலை கரென்னு எழுஞ்சிட்டார் அந்த ஆள் அப்புறம் ரெண்டு பேர் ஒன்றா கேட்டார் அப்போ தான் யோஸ்தானம் மாறுவோம் ஆமாம் அப்படின்ட்டு பஸ்ஸு போகாதுங்கிறத பரப்பி விட்டதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அது மாதிரி தான் ஏதாவது ஒன்று அள்ளி விட்டா நல்ல வேலை பிள்ளையாரோடு நிறுத்திட்டேன் நீ அடுத்த மாதத்தில் அது ஊடுருந்துச்சின்னா அவன் ஆரம்பிச்சிருப்பேன் வேளாங்கண்ணி மாதம் பாயசம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு ஆள் அந்தனியார் வடை விஞ்சிராங்க அவன் ஆமோட விஞ்சிறாருப்பேன் இப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாடு நாடாவாயா இருக்கேன் மனுஷனுக்கு திங்கிறதுக்கு வடையும் இட்லியும் காண புள்ளியாருக்கு பாலை கொடுத்து பால் சொசைட்டில பால் கிடைக்காம அவன் அவன் வர காப்பியை குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சான் மூணு நாள நடஞ்சா இல்லையா அள்ளி விடுறதா அப்படியே சாமி என்னைக்கு நம்பால் சாமியா பார்க்குறானா காரணம் அந்த மனசுல நிம்மதி இல்லாம எங்கேயாவது போய் நம்மளுடைய பிரச்சனையை போய் சொல்லணும்னு நினைக்கிறான் பக்கத்து வீட்டு கரண்ட்டை எவ்வளோ நாளைக்கு வகுத்தறிச்சல சொல்லிக்கிட்டு இருப்பேன் அவன் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் ஐயாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இப்படி திரும்புறதுக்குள்ளே அவன் எந்திரிச்சு போயிருப்பேன் ஏன்னா அவன் பதினஞ்சாயிரூவா கடைக்காரனாக இருப்பேன் அவன்கிட்ட போய் ஐயாயிரரூவா கடனை பெருசுபடுத்தி பேசிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு நீ வகுத்தெரிச்சலை கொட்டிக்கிட்டு இருப்பேன் கேட்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் இப்படியே மாற்றி மாற்றி பார்க்குறான் வகுத்தறிச்சில் கொட்டுறதுக்கு எங்கே இடம் பார்க்குறேன் நேராக கோயிலுக்கு போகிறாங்க ஏன்னா அந்தால் பயில் சொல்ல மாட்டார் அங்கே இருக்க சாமி ஏன் மூத்தமையன் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு முருகன்ட்ட போய் சொன்னால் அவர் வந்து அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டாவது வயது சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்சாதுன்னு ஒன்றை கட்டிக்கிட்டு வந்தேன் அது சொன்னதுன்னா என்னென்னு காதிலே வாங்க மாட்டேங்குது முருக இதுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பொண்ணு அப்படின்னா முருகன் என்னைக்காவது பஞ்சாயத்து பண்ணியிருக்காரா யாரா எந்த மைய சொன்னவடி கேட்க மாட்டேங்கிறான் அவனை வர சொல்லியா அவனை வர சொல்லு இந்த வேல்கம்படியா அப்படின்னு சொல்லு பத்தின்னு யாத்துனா என்னடா உங்கள் அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறேன்ல பின்னி பிடிவேன் பின்னி அப்படின்ட்டு முருகன் என்னைக்காவது பஞ்சாயத்து பண்ணியிருக்காரா அப்படி பஞ்சாயத்து பண்ணியிருந்தாருன்னு அங்கே எவனும் போக மாட்டேன் காரணம் அவர் சொல்கிறத பூரா கேட்டுக்கிட்டே இருக்கார் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார் அதனால் அங்கேயாவது போய் சொல்லிட்டு வருவேன் அப்படின்ட்டு அங்கே போய் சொல்கிறது வேளாங்கண்ணி மாதாட்ட போய் சவிக்க முடியல இடுப்பு இது வகுத்தில் முப்பது கிலோ கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணி மா முப்பது கிலோ கட்டி பதினஞ்சு வருஷமாக சமந்துக்கிட்டு தெரியுறேன் மாதாவே அப்படின்னு ஒன்னா வேளாங்கண்ணி மாதா வெயிட் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணி மாதா வந்து கமான் ஸ்டத்தர்ட்டடு பாஞ்சு வருஷமா இருக்கா தள்ளு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி கட்டி எடுத்துட்டு ஓகே போயிட்டு வா அப்படின்ட்டு அந்த மாதா சொல்லிச்சேன் இல்லை அது சொல்கிறத பூரா கேட்டுக்கிட்டே இருக்குது போய் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டு கடவுள்கள்கிட்ட சொல்லி போர் போரடிச்சு இப்போ கேரளாவில் போய் அங்கே ஒரு மாதத்தில் மார்கழியில் போய் அங்கே ஓதிட்டு வர்றாங்க ஒரு வயலும் சொல்ல முடியாக்க மாட்டேங்கிறாங்க நீயாவது இங்கே கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து எங்களை காப்பாற்றப்படாதா அப்படின்ட்டு இங்கே போர் அடிச்சிச்சின்னா கேரளாவில் போய் சொ நடக்குதில்ல எங்கிருந்து வாழ்க்கையில் இனிமை சேரணும் அப்படின்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் நம்ம வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற அந்த முறை சரியாக இருக்கணும் ரொம்ப காலமாக எல்லாரும் அவங்கவுங்க சாமியை நிம்மதியாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் அந்த சாமி கும்புறத வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு தான் அந்த மதத்தின் மீதே எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு பிள்ளையார் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்து அரசமரத்தடியில் சுண்டல் தின்னு இருந்தார் அவரை பன்னெண்டு பதிமூணு அடி உயரத்தில் செஞ்சு அவர் இப்படியே கொண்டுக்கிட்டு போனோன்னு அவர் இப்படியே பார்க்குறாரு ஏன்டா டே ஏன் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தவன இப்படி ஏன்டா இப்படி உங்களை யாராவது பதினாறு அடி உயரத்தில் செய்ய சொன்னாங்களா ஏன்டா சுற்றி பார்க்குறாரு இரநூறு போலீஸ்காரங்க இருக்காங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க ஏன்டா நாம் போய் சமுதாயத்தை காப்பாற்றுறதை விட்டுட்டு என்னையை காப்பாற்றுறதுக்கு இரநூறு போலீஸ்காரங்களா ஏன்டா அப்படி அப்படின்னு போய் பிள்ளையார் மலைச்சு போய் பார்த்தாரு ஏன் அந்த இடத்துல தான் மத வெறி என்பது வருகிறது அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் அதே மாதிரி செய்யணும் இவன் பாத யாத்திரை போகிறான் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம இது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஆளுகளும் செலுவையை தூக்கிட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகுது இப்படியே இந்த பக்கம் அப்படியே சிலுவையை தூக்கி 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 ஒரு ஆள் நடந்தே போய் போகும்போது சோல்ஜர் மாதிரி போனவர் வரும்போது ஒன் சைடு அந்தோணியாக வர்றார் இப்படியே ஒரு சோல்ரு இறங்கி போச்சு உடனே யாராவது அந்த மாதா கூப்பிட்டுச்சா செலுவையை தூக்கிட்டு வா மகனே அப்படின்ட்டு ஏன் போகிற அவர் செய்கிற மாதிரி இவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாழ்க்கையில் இனிமை கிடைக்காத இடங்களில் போய் அந்த சாமியை எப்படியாவது கும்பிட்டு வகுத்தறிச்சலாம் அங்கேயாவது சொல்லிட்டு வருவோம்னு ஏன் லைஃப் பார்ட்னர் வந்து வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சு அவனுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் வாங்கி கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அவனுக்கு சரியாக அமையல இந்த வாழ்க்கை துணை மதவெறி ஜாதி வெறி இவைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு திருமணம் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இது எங்கேருந்து வரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வேற ஜாதியில் போய் யாராவது பொண்ணு பார்க்கணும்னு ஐடியா பண்ணுறானா இல்ல காதல் தான் ஜாதி ஒழிகிறது மதம் ஒழிகிறது வரதட்சணை ஒழிகிறது ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமா மாப்பிள்ளை தேர் மேலே ஊர் கோலமா நம்ப எதிர்த்த பொண்ணு வயசாகி நாளாச்சு எப்போதான் கல்யாணமா அவ கண்ணில் எப்பவும் கோலமா சொன்னா மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் மாதம் மாதம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்னுடைய எழுத்த வீட்டு பொண்ணு நாளாச்சு கல்யாணம் முடிக்கல காரணம் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அந்த பொண்ணுக்கு ஜாதகம் சரியில்லை பன்னெண்டாம் பொருத்தம் சரியில்லை இருபத்தி ரெண்டாம் பொருத்தம் சரியில்லை அந்த பொண்ணு அப்படி இப்படி வரதட்சணையில் ஒரு பவுனு குறைஞ்சிச்சுங்கிறதுக்காக அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போனாலெல்லாம் இன்றைக்கி இருக்கேன் இதெல்லாம் எங்கேருந்து வருது காதலில் வந்து பண பலகார குடத்தை இவனு பார்க்குறது இல்லை ஆடிக்கு ஊத்துற மாமன் எங்களுக்கு தேவையில்லை ஆடிக்கு தலைக்கூத்தி எங்களை கால் சீரு சைனியத்தையோடு அனுப்பக்கூடிய அந்த சொந்தக்காரர்கள் எங்களுக்கு தேவையில்லை இவை அனைத்தையும் மதத்தை கடந்து ஜாதியை கடந்து மொழியை கடந்து இனத்தை கடந்து அந்த பெண் ஒருத்திதான் வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து காதல் செய்து திருமணம் செய்து வருகிறானே அந்த பெண்ணிடம் மாமன் கொடுக்கக்கூடிய சீர் மாமன் தரக்கூடிய பலகாரக்குடம் மாமன் தரக்கூடிய சீர் சீர்செய்நேத்தி அனைத்து சொந்த பந்தங்களுடைய இன்பங்கள் அனைத்தையும் அந்த ஒரு பெண்ணிடம் அவன் காண்பதால் தான் இந்த காதல் திருமணம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியது மதவெறியற்ற ஜாதி வெறியற்ற இனவெறியற்ற மொழிவெறியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு காதல் திருமணம் இன்றைய இந்தியாவினுடைய கட்டாயமாக காலத்தின் கட்டாயமாக தேவைப்படுகிறது வாழ்க்கையில் இனிமையை சேர்ப்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை விட காதல் திருமணங்கள் தான் காதல் திருமணங்கள் தான் என்று தீர்ப்பு சொல்லி பட்டிமன்ற ரசிக பெருமக்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்